بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரால் இந்த இடத்திலே மார்க்கத்தின் அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த அமர்வை பயனுள்ளதாகவும் மார்க்கத்தின் அடிப்படையை உரிய முறையில் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் ஆக்கி அருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு, உண்மையில் இந்த தலைப்பு இதுவரையும் நானும் பேசியதில்லை. கலாக்கதருடைய விஷயம், அதாவது தமிழிலே நாம் விதி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரு தலைப்பாக எடுத்து எங்கும் பேசியதில்லை. சில வேளை என்னிடத்திலே தலைப்பு கேட்டிருந்தாலும் இந்த தலைப்பு வேண்டாம் என்று நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நேற்றைய நிகழ்ச்சி பயான் முடிவிலே சகோதரர் இஸ்மாயில் நானா அவர்களே அறிவித்து விட்டார், நாளை இந்த தலைப்பிலே பயான் நடக்கும் என்று. ஏனென்றால் இந்த விஷயத்திலே, அதாவது கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதையும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி பேசிக்கொள்வதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் இது மனிதனுடைய அறிவுக்கு உட்பட்ட ஒரு விஷயம் இல்லை, இது நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம் என்கிற அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள். அகமதிலே வரக்கூடிய ஒரு அறிவிப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வெளியிலே வருகிறார்கள். வன்னாசி யதகல்லமூன ஃபில் கதிர், கதிர் சம்பந்தமாக மக்கள் தங்களுக்குள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த சதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் தபக்கா ஃபி வஜீஹி ஹப்புர் ரமான் மினல் கலப், அவனுடைய முகம் அதாவது மாதுளம் விதைகள் போல் அப்படியே சிவந்து போக ஆரம்பித்தது. கோபத்தால் அவனுடைய முகம், அதாவது ஒரு மாதுளம் பழத்தை உடைச்சா எப்படி அந்த சிகப்பாக இருக்குமோ அப்படி ரசூலுல்லாஹ் அவனுடைய முகம் சிவந்து போனது. காரணம், இதை பார்த்து ரசூலுல்லாஹ் கோபப்பட்டாங்க. கோபப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மாலக்கும் தத்ரிபூன கிதாபல்லாஹி பஅதஹு பிபஅல், உங்களுக்கு என்ன நடந்துச்சு, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஒன்றோடு ஒன்று மோத விட்டு பார்க்குறீங்களா? பிஹாதா ஹலக்கமன் காண கபுலக்கும், இந்த மாதிரியான செயல்பாட்டால் தான் உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் அழிந்து போனார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செஞ்சாங்க. இது இப்னு மாஜாவில் வரக்கூடிய அறிவிப்பில் மேலும் சில தகவல்களோடு வருகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்தார்கள். அவருடைய தோழர்கள் வஹும் யஹ்தசிமூன ஃபில் கதிர், முன்னாள் ஹதீஸ் வந்து கதிர் சம்பந்தமாக பேசி கொண்டிருந்தான்னு வருது. இந்த வந்த பாவிக்கக்கூடிய வாசகம் கதிர் சம்பந்தமாக தங்களுக்குள் வாதிட்டு கொண்டிருந்தாங்க. ஒரு ஆள் ஒன்றை சொல்ல, இன்னொரு ஆள் இன்னொரு சொல்ல பேசி கொண்டிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் கோபத்தால் அப்படியே மாதுளம் கனி போன்று சிவந்து போனது. பிஹாதா உமிர்த்தும், உங்களுக்கு அல்லாஹ் இதைத்தான் ஏவிருக்கிறானா? அவளி ஹாதா ஹுலெக்தும், அல்லது நீங்கள் படைக்கப்பட்டிருக்க இதுக்கு தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீங்களா என்று சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு, பிஹாதா ஹுலிகத் உமம் கபுலக்கும், உங்களுக்கு முன்பிருந்த சமுதாயங்கள் இதால் தான் அழிக்கப்பட்டாங்க என்று சொல்கிறாங்க. இந்த ரெண்டு ஹதீஸும் ஒரே சம்பவமாக இருக்கணும், வார்த்தை பிரயோகம் அறிவிப்பாளர் வார்த்தை பிரயோகங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. இதில் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் படைக்கப்பட்டது இதை பற்றி பேசுகிறதுக்கு இல்லை, உங்களுக்கு என்ன ஏவப்பட்டிருக்குதோ அதை நீங்கள் செய்யுங்க. உதாரணமாக கலாக்கத்திரி சம்மந்தமாக நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி கொண்டிருக்கலாம், ஆளுக்காள் ஒரு கருத்தை சொல்லி கொண்டிருக்கலாம். அல்லாஹ் தானே நம்மளை படைத்தான், அவன் தானே நான் பாவம் செய்யணும்னு சொன்னான், பாவம் செஞ்சால் நான் சொர்க்கத்து நான் நரகத்துக்கு போகணுமா, அல்லாஹ் தானே அதை செய்யுமா, இப்படி பேசிக்கொள்ளலாம். எங்களுக்கு அல்லாஹ் என்ன ஏவி இருக்க அதைத்தான் நாங்கள் செய்யணும். உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு என்ன ஏவுனா தொழுங்கன்னு சொன்னால் நீங்கள் தொழுங்க, ஹராத்தை செய்யாதுன்னு சொன்னால் செய்யாமல் இருக்கு. இஸ்லாத்தில் நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹு தஆலா சில விஷயங்களை சொல்லியிருக்கிறான், முஹ்கமாத்துன்னு அதை சொல்கிறோம், அது நேரடியாக எங்களுக்கு என்ன செய்யணும் தெளிவாக சொல்லுது. உன்ன உம்முல் கிதாப், அதுதான் இந்த வேதத்தினுடைய பேஸான விஷயம்.
சில விஷயங்களுக்கும் பல கருத்துக்கு இடம்பாடானதாக இருக்கும். உன் பலிகேடர்கள் என்ன செய்வாங்கடா, பல கருத்துக்கு இடம்பாடானதுக்குள்ளே நுழைஞ்சி தங்களுக்குன்னு ஏதாவது தேட பார்ப்பாங்க. இது வலிகேடர்களுடைய வழிமுறை. தெளிவாக எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை நம்ம செய்யணும். உதாரணமாக ஒரு ஆள் பேசி கொண்டிருக்கலாம், நான் சாராயம் குடிக்கிறேன்னா நான் சாராயம் குடிப்பேன்னா அல்லாஹ் தானே எழுதுனான், இப்படி பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் உனக்கு அல்லாஹ் சொன்னது என்னென்னு சொன்னால், நீங்கள் மதுபானத்தை நெருங்காதீங்க, வஜித்தனி பூகு அதை விட்டு ஒதுங்கி கொள்ளுங்கள் என்கிறத அல்லாஹ் எங்களுக்கு ஏவுனது. டிரெக்டாக எங்களுக்கு சொல்லப்பட்டதை விட்டு போட்டு நானாக யோசித்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கொண்டு வாதிட்டு இருக்கிறதுங்கிறது வழிகடக்கூடிய வழிமுறை. அப்போ ரசூசுலாங்க என்ன சொல்கிறாங்கடா, உங்களுக்கு அல்லாஹ் இதைத்தானே ஏவுனா, இப்படி பேசுகிறத இதைத்தானே உங்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை செய்யுங்க நீங்கள் என்கிறத ரசூசுலாசவங்க ஒரு படிப்பணியாக கொடுக்குறாங்க. இது முதலாவது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த கலாக்கதிர்ங்கிறது வந்து மனித செயல்பாட்டோட சம்மந்தப்பட்டதா அல்லாஹ்வுடைய செயல்பாட்டோட சம்மந்தப்பட்டதா? இது யாரோட சம்மந்தப்பட்டது? அல்லாஹ்வோட சம்மந்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், லா யுஸ்அலு அம்மா யுஃபலு வஹும் யுஸ்அலூன். அல்லாஹ் என்ன செய்கிறானோ அதை பற்றி கேள்வி கேட்கலாது, நீங்கள் என்ன செய்றீங்கிறத அல்லாஹ் தான் கேள்வி கேட்பான். அல்லாஹ் ஏன் இப்படி செஞ்சான், அல்லாஹ் ஏன் இப்படி செஞ்சான், இது சரியா இது பிறையா என்கிற விஷயம் வந்து கேள்விக்குரியதில் அவன் செயல்பாட்டில் கேள்வி கேட்கலாது. என்னை ஏன் அல்லாஹ் தாலா தமிழ் பேசுகிறவனா படைத்தான், அவனை ஏன் அல்லாஹ் அரபு பேசுகிறவனா படைத்தான், இது கேட்கலாது. இந்த இதை வந்து அல்லாஹ் தான் முடிவு செய்வான். அவன் எஜமானனாக இருக்கிறதுனால, நாங்கள் அடிமையாக இருக்கிறதுனால எங்களை பற்றி என்ன முடிவு செய்யணுமோ அவன் தான் செய்வான். ஏன் அப்படி செய்தா எங்கிறத கேள்வி கேட்கறதுக்கான உரிமை இல்லை. அப்படி இருக்கிறதா நான் நினச்சேன்னா நான் அல்லாஹ் ரப்பாக ஏற்கலை, நான் ஒரு பார்ட்னராக ஏற்றுக்கொள்ளலாம். நான் வந்து என்ன அடிமையாக சொல்லலை, நான் வந்து அதுக்கு மேல்மட்ட நிலையில் நிற்கிறதாக நான் என்ன ஆக்கிக்கொள்கிறதா இருக்கும். சாதாரணமாக ஒரு வாப்பாவுக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 10 சொத்து இருக்குது. அவராக பிள்ளைகள்கிட்ட கேட்குறாரு, இந்த சரி உங்களுக்கு யாருக்கு யாருக்கு என்ன வேண்டும் கேளுங்க, 10 பேர் இருக்கிறீங்க, என் 10 உதாரணமாக 10 கடை இருக்குது, நான் ஒருத்தருக்கு தந்துடுறேன். அப்படி கேட்டாருண்டா வாப்பா, 10 பேரில் 3 பேர் ஒரு கடையை கேட்பான், எனக்கு இந்த கடையை தாங்கன்னு. இன்னும் 2 பேர் இந்த கடையை தாங்கன்னு கேட்பான். 2-3 கடை அப்படியே சும்மா இருக்கும், யாரும் கேட்காம, எனக்கு அது வேணான்னு. அப்போ வாப்பா கடைசியாக சரியாக பிரச்சனை இல்லாமல் தீர்க்கினா என்ன செய்யணும், நான் யாருக்கு எதை தரணும் நீங்கள் அதை எடுங்க, இல்லைன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு வராது. அப்போ பிள்ளைகள் வந்து வாப்பாவுக்கு, சரி வாப்பா நீங்கள் தாரதை நான் பொருந்திக்கிறேன்ற ஒரு நிலை வந்தால் தான் இந்த பிரச்சனை. இது வந்து பேரண்ட்ஸோட நிலைமை இப்படி. அல்லாஹ் வந்து எங்கள்கிட்ட கேட்டு தான் செய்யணுமா, உடனே நான் தமிழாக படிக்கவா அரபா படிக்கவா இங்கிலீஷாக படிக்கவா, உன்னை வந்து நான் யாருக்கு பிள்ளையாக படிக்க கேட்டால் செய்யணும். என்னை பற்றி அல்லாஹ் என்ன நினைக்கிறானோ அவன் தான் முடிவு செய்வான். ஏன் என்னை வந்து நீ இலங்கையில் படைக்க வச்ச, அதனால தான் நான் கஷ்டப்படுறேன், என்னை ஏன் நீ அமெரிக்காவில் படைக்கல, அப்போ அங்கே நான் கஷ்டம் இல்லாமல் இருந்திருப்பேன்னு இந்த மாதிரி சிந்திக்கலாது. அவன் தான் முடிவு செய்வார், அது கேள்விகிறதுக்கு இடமில்லை. இதனால தான் கலாக்கதிர் வந்து கேள்விக்குரியதில்லை என்கிற ஒரு பேசிக் வந்து எங்களுக்கு மார்க்கத்தில் சொல்லித்தரப்படுது. இந்த அடிப்படைகளை நாங்கள் சுருக்கமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அடுத்தது, இந்த கலாக்கதிர் நம்பிக்கையினுடைய வலுவை குறைக்கிறதுக்காக சிலர் வந்து அது கலாக்கதிர் சம்மந்தமாக குர்ஆனில் வரல என்கிற செய்தி சொல்லுவாங்க. கலாக்கதிர் சம்மந்தமாக குர்ஆனில் வரணும். இப்போ நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஈமான் சம்மந்தமாக நம்ம படிக்கும், ஆமந்து பில்லாய் வமலாய்கத்திகி வக்துபிகி வருசுலிகி வல் யோமில் ஆஹ்ரி வல் கதிரி ஹைரிஹி வசர்ரிஹி மினல்லாய் தாலா நம்ம படிச்சிருப்போம். நீங்கள் குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா, குர்ஆனில் 2 இடத்துல அல்லாஹு தாலா இதை சொல்கிறான், ஆனால் கதிரை சொல்லலை அல்லாஹு தாலா. உதாரணமாக சூரத்து நிசாவினுடைய 136வது வசனத்தில், யா யுஹல்லதீன் ஆமனு ஆமினு பில்லாய் வரசுலிஹி, விசுவாசிகளே அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நீங்கள் நம்புங்க. வல் கிட்டாப் இல்லதி நஸ்ஸல அலா ரசூலிஹி, அவர் தன் தூதருக்கு இறக்கிய வேதத்தை குர்ஆனையும் நம்புங்க. வல் கிட்டாப் அல்லதி உன்சில மின் கபில், அவருக்கு முன்னர் இறக்கப்பட்ட வேதங்களையும் நீங்கள் நம்புங்க. அல்லாஹை நம்புங்க, ரசூலை நம்புங்க, குர்ஆனை நம்புங்க, அதுக்கு முன்னர் இறக்கப்பட்ட வேதங்களை நம்புங்க சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், வமன் யக்ஃபுர் பில்லாஹி, யார் அல்லாஹ்வை நிராகரிக்கிறாரோ,
وملائكته அவருடைய தூதர்கள் மலக்குகளை நிராகரிக்கிறாரோ وكتبه அவருடைய வேதங்களை நிராகரிக்கிறாரோ ورسله அவனுடைய தூதர்களை நிராகரிக்கிறாரோ واليوم الآخر மர்மை நாளை நிராகரிக்கிறாரோ فقد ضل ضلالا بعيدا அவர் தூரமான வழிகேட்ல போய்த்தாரு என்ன அல்லாஹ் تعالی சொல்றான் இந்த ஈமானுடைய அஞ்சு அம்சமும் சொல்லப்படுது ஆறு வரல அதனால சிலவே சொல்வாங்க இது வந்து ஹதீஸ்ல வருது இந்த ஹதீஸ் ஜிப்ரீல்னா நீங்க படிச்சிருப்பீங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஈமான் என்னன்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஆறையும் சொல்றாங்க நாங்க அப்ப ஹதீஸ்ல தான் வந்திருக்குதுன்னு சொல்லுது குர்ஆன்ல வந்து வராம ஹதீஸ்ல வந்தாலும் அது மார்க்கம் தான் இது என்ன செய்யறனா அத கொஞ்சம் வெயிட்ட கொஞ்சம் குறைச்சு காட்டுது குர்ஆன்ல வரல ஹதீஸ்ல தான் வந்திருக்குது இந்த வெயிட்ட குறைச்சு காட்டுது முதலாவது தவறான அணுகுமுறை ரெண்டாவது கலாக்கதிர்ன்ற நம்ம சொல்ற அந்த ஓர்டர்ல குர்ஆன்ல வரலையே தவிர குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் கலாக்கதிர் சம்பந்தமான தெளிவா சொல்லப்பட்ட வசனங்கள் இருக்குது இது எதுக்கு சொல்றேன்னா நமக்கு நம்பிக்கை குறஞ்சிட கூடாது இது வந்து இஸ்லாத்துல வலுவா சொல்லப்படாத ஒரு விஷயமாங்கற அந்த எண்ணம் வந்திர கூடாதுங்கிறதுக்காக நான் இத சொல்றேன் சூரா நிசா நீங்க சூரா ஹதீத் 57வது அத்தியாயத்தில் 22 23 அல்லாஹ் சொல்றான் மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலாபி அம்புசிக்கும் உலக பூமியிலேயோ உங்களுக்குள்ளேயோ ஏதாவது ஒரு முசீபத்து ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டால் இல்லா பி கிதாபிம் மின் கபிலி ஐ அன் நப்ராஹா அது நடப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹு தாலா ஏட்டில் அதை பதியாமல் இருப்பதில்லை பதிஞ்சது தான் நடக்குது என்கிறத அல்லாஹு தாலா சொல்கிறான் இன்ன தாலிக்கு அலல்லாஹி யசீர் அது எப்படி நடக்கிறதுக்கு முன்னாலன்னு கேட்டால் அல்லாஹுக்கு இது இலகுவானது ஏன்னா அவனுக்கு காலம் இல்லை இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்ங்கிறது அல்லாஹுக்குரியதில்லை எனவே அல்லாஹு தாலா அதை பதிகிறான் அதோடு அல்லாஹு தாலா இது ஏன் இந்த கலாக்கத்தை பற்றிய நம்பிக்கை என்னத்துக்கான காரணத்தையும் சொல்கிறான் அதை போகிற போக்கில் அதையும் சொல்லிட்டு போகிறேன் டைம் இருந்தால் பின்னால் வேறு காரணங்களை பார்க்கலாம் இங்கே அல்லாஹு தாலா சொல்கிறான் டி கைலா தசௌ அலாமா பாத்தக்கும் இதை ஏன் அல்லாஹு தாலா சொல்கிறான் என்றால் உங்களுக்கு ஏதாவது கை தவறி போனால் அதற்காக நீங்கள் ஒடிஞ்சு போய்விடக்கூடாது சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காகவும் வலா தஃப்ரஹு பிமா அதாக்கும் பிமா ஆத்தாக்கும் அவன் தந்ததை நினைத்து நீங்கள் ஆணவம் கொன்றக்கூடாது பெருமை கொன்றக்கூடாது அளவுக்கு மீறி ஆனந்தம் கொன்றக்கூடாதுங்கிறதுக்காகவும் அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா பூமியில் சரி உங்களுக்குள்ள சரி ஏதாவது ஒன்று நடக்கிறதுனா நடக்கிறதுக்கு முன்னாலே அல்லாஹ் ஏட்டில் பதிவு செஞ்சுருக்கிறான் இது அல்லாஹுக்கு இலகுவானது அல்லாஹ் ஏன் இதை செய்திருக்கிறான்னு சொல்லி சொன்னால் இதை ஏன் அல்லாஹ் சொல்கிறான் என்றால் நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணுறீங்க உங்களுக்கு கிடைக்கல கிடைக்காட்டி நீங்கள் என்ன முடிவு செய்கிறீங்க அல்லாஹு தாலா எனக்கு எழுதலை எனக்குரியது இல்லை என்கிற போது உங்களுக்கு மனசில் வந்து அந்த உடஞ்சி போகாமல் உங்களை நீங்கள் பாதுகாக்கலாம் அதே நேரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் வளம் ஒன்று கிடைச்சிச்சின்னா இது என்னுடைய பவரால் என்னுடைய ஆற்றலால் கிடைச்சிச்சின்னு பெருமை வந்துடக்கூடாது இப்போ காரணுக்கும் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான் அவன் என்ன சொன்னான்னா இன்னமா ஊத்தி துஹு அலா இல்மின் ஏண்ட நுழையஜால நாம் பெற்றுக்கொண்டதுன்னு சொன்னாவன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹு தாலா பெரும் பலத்தை கொடுத்தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா மின் பதுலில்லா இது அல்லாஹ்வுடைய அருளால் கிடைச்சதுன்னு சொன்னாங்க அப்போ இது விதி அதாவது இந்த கலாக்கதிரை நம்புகிற போது இது எனக்கு அல்லாஹ் எனக்குன்னு விதித்தது எனக்குன்னு அல்லாஹ் அளந்தது கிடைச்சிருக்குது அல்ஹம்துலில்லா என்கிற நிலை வரும் ட்ரை பண்ணோம் நமக்கு கிடைக்கல எனக்குன்னு அல்லாஹு தாலா இதை உரிமையாக்கலை இப்போ நான் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறேன் நீங்களும் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்க உங்களுக்கு கிடைச்சிச்சு எனக்கு கிடைக்கல அப்போ நான் என்ன எழுதுனா இது அல்லாஹ் அவருக்கு தான் எழுதியிருக்கிறான் எனக்கு எழுதலை அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு எழுதுனா எனக்கு கிடைக்கும் இந்த ஒரு வாழ்க்கையினுடைய அதாவது மன நிம்மதிக்கான ஒரு வழியாக அல்லாஹு தாலா இந்த கலாக்கதிர் நிர்ணயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறான் என்கிற விஷயத்தை அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான் உண்மையிலேயே விதியை நம்பக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்தில் தற்கொலைகள் குறைவாக இருக்கிறது ஆய்வு ரீதியாக வந்து மார்க்கத்தில் பிடிப்பில்லாத மார்க்கமே இல்லாத செய்கிறாங்க ஆனால் அப்படி இருந்தாலும் கூட கணிப்பீட்டின் அடிப்படையில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட தான் தற்கொலை வீதம் அதிகம் இந்த சுனாமி வந்த நேரம் அதிகமாக இந்த சமூகங்கள் அதை உணர்ந்தாங்க சுனாமியிலிருந்து வெகு விரைவாக வெளியே வந்த சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் தான் ஏன்னா கலாக்கதிர் மீது உள்ள நம்பிக்கை இலங்கையில் முஸ்லீம்கள் அதாவது விகிதாசாரத்தில் மூன்றாவது மட்டத்தில் இருக்கிறாங்க ஆனால் அதாவது மரண வீதம் விகிதாசாரத்தில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் முஸ்லீம்கள் தான் சுனாமியில் மரண வீதம் அதிகம் விகிதாசாரத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இழப்புகள்னு பார்த்தாலும் அதிலே முஸ்லீம்கள் தான் அதிகமாக இருந்தாங்க ஆனால் மிக விரைவாக கலண்டு வந்ததுக்கான காரணம் என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையும் கலாக்கதிர் மீதுள்ள நம்பிக்கை இதுதான் அவங்கள மீட்டுச்சுன்னு பார்க்கணும் இன்றைக்கு சாதாரணமாக பெரிய கோடீஸ்வரனாக இருக்குன்னா ஏதாவது லொஸ்டானா தற்கொலை செஞ்சுக்கிறான்
ஒரே ஒரே நாள்ல வடக்கு கிழக்கு மன்னார் யாழ்ப்பாணத்தில இருந்து உடுத்த ஆடையோட 500 ரூபாய் காசோட அப்படியே விரட்டப்பட்டாங்க அவங்கட சொத்து காணி வீடு அதாவது சில பெண்கள் வந்து அதாவது சுடுதண்ணி போத்தல்ல புள்ளைக்கு பால் ஊத்துற பாத்திரம் அவங்க போட்டு இருக்கிற மாலைகளை கலட்டி சுடுதண்ணி போத்தல்ல உள்ள போட்டு வந்த இத கூட கலட்டி எடுத்து மாலை அதை எடுத்தாங்க அப்படி எடுத்து வந்தாங்க அந்த முழுமையா டோட்டலா வந்தும் யாரும் இந்த இழப்புக்காக தற்கொலை செஞ்சு விடல நம்மளோட வீடு போயிடுச்சு இவ்வளோ காலம் நம்ம வாழ்ந்த இடம் போயிடுச்சு நம்ம அதாவது முஸ்லீம்கள் பொதுவாக நகை வாங்குவாங்க அந்த தங்கம் பாவிக்கிற விதம் முஸ்லீம்களும் இந்துக்கள் தான் கூட பெரும்பான்மை இந்த பௌத்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க நகைகள் அவ்வளோ அணிய மாட்டாங்க தங்க நகை அணிய மாட்டாங்க எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தாங்க யாரும் இதனால் தற்கொலைக்கு போகலை அப்போ இதுக்கு காரணம் என்னென்னு சொல்லிச்சோம்னா கலாக்கதிர் சம்மந்தமான நம்பிக்கை கலாக்கதிருடைய பாய்தா இதுதான் இது அல்லாமல் குர்ஆனில் நீங்கள் சூரா ஹூத் 11 அத்தியாயத்தில் 6 வசனத்தில் அல்லாஹ் தஆலா வமா மின் தாபத்தும் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அல்லாஹ் அதற்கான ரிஸ்கை அளக்காமல் இல்லை வயலமு முஸ்தகர்ரஹா வ மஸ்தௌதஹா அது இருக்கும் இடத்தையும் சென்று போய் சேரக்கூடிய இடத்தையும் அல்லாஹ் அறிகிறான் குல்லும் ஃபி கிதாபிம் முபீன் இதெல்லாம் தெளிவான ஒரு ஏட்டில் பதியப்பட்டிருக்குது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது பதியப்பட்டிருக்குது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் இதே போல் குர்ஆனுடைய 6 அத்தியாயத்துடைய 59 வசனம் வைந்தஹு மஃபாத்தீஹுல் கைப் மறைவானவற்றின் சாவிகள் அவனிடமே இருக்கிறது லா யஅலமுஹா இல்லாஹு அவனை தவிர வேறு யாரும் அவற்றை அறிய மாட்டார்கள் வயஅலமு மாஃபில் பர்ரி வல் பஹர் தரையில் இருப்பதையும் அவன் அறிவான் கடலில் இருப்பதையும் அவன் அறிவான் வமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா மரத்திலிருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அவன் அறியாமல் விழுவதில்லை வலா ஹப்பத்தின் ஃபி துலுமாத்தில் அருள் பூமிக்கு அடியிலே பல இருள்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய விதையாக இருந்தாலும் வரா ரத்பின் வலா யாபிசிட் பசுமையான பச்சையான எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி காய்ந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி இல்லா ஃபி கிதாபின் முபியின் தெளிவான ஏட்டில் பதியப்படாமல் இல்லை ஒரு மரத்திலிருந்து விழக்கூடிய ஒரு இலையும் கலாக்கதிரில் பதியப்பட்டிருக்குது கதிர்னா நிர்ணயம் அல்லாஹு தஆலா நிர்ணயிக்கிறான் இதுக்குரிய காலம் இதுதான் இவ்வளோ காலம் இது இருக்கும் இப்படி தான் இருக்கும் இதெல்லாமே அப்படியே ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட மாதிரி எழுத விதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் குர்ஆனில் ஏராளமான இடங்களில் வந்திருக்குது அதனால் யாராவது வந்து கலாக்கதிர் வந்து குர்ஆனில் இல்லை ஹதீஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவங்க கலாக்கதிர் நம்பிக்கையினுடைய வெயிட்டை குறைக்க பார்க்குறாங்க அது பிழை என்கிற ஒரு அடிப்படை அம்சத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அடுத்த அம்சம் சுருக்கமாக இந்த இடத்துக்கு நாங்கள் போவோம் கலாக்கதிர்ங்கிறது வெளிப்படையான ஒரு அம்சமா மறைவான ஒரு விஷயமா மறைவான விஷயம் மறைவான விஷயத்துக்கு அல்லாஹ் தந்த முதலாவது கட்டுப்பாடு என்னன்னு சொல்லி சொன்னால் நேர்வழி கிடைக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு அல்லாஹ் சொன்ன முதலாவது அடையாளம் என்னென்னு சொன்னால் அல்லதீன யுமினூன பில் கைப் மறைவான விஷயத்தை அவங்க நம்புவாங்க மறைவான விஷயங்களை ஆய்வு செய்வாங்கங்கிறதல்ல மறைவான விஷயம் சொல்லப்பட்டால் அதை நம்புவாங்க இது யாரை நம்பி நாங்கள் நம்புகிறோன்னா சொன்னது அல்லாஹ் அதனால் நம்புகிறோம் சொன்னது ரசூல்லா அதனால் நம்புகிறோம் எனவே அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் எங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்கிறதுனால அதுக்கு பிறகு அதில் வந்து நம்ம தேடி தெரிஞ்சு ஆய்வு செஞ்சு தான் நம்புவோம்ங்கிறது வந்து ஒரு தவறான நிலைப்பாடு இப்போ அல்லாஹ் வந்து இது கலாக்கதிர்ங்கிறது மறைவான ஒரு விஷயம்டா என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே நம்புறது தான் நம்மளோட கடமை இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் ஏன்னா அல்லாஹ் குர்ஆனுக்கு சொன்ன முதல் 300 அதுதான் அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபி இது வேதம் இதில் சந்தேகம் இல்லை ஹுதல்லில் முத்தக்கின் தக்வா உடையவங்களுக்கு இது வந்து நேர்வழியை காட்டும் ஆனால் அதுக்கான முதல் பேஸ் முதல் விஷயம் என்னென்னு சொன்னால் அல்லதீன யுமினூன பில் கைப் அவங்க மறைவான விஷயத்தை நம்புவாங்க அப்போ கலாக்கதிர் சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் நம்பணும் இது பேசிக்கான ஒரு விஷயம் இப்போ நம்பணும்னு சொல்லக்குள்ள நான் பின்னால் வாரேன் இப்போ நம்பன்னா என்ன உதாரணமாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் தன்னை பற்றி என்ன சொல்கிறான்னா அல்லாஹு தஆலா தன் அடியார்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் அல்லாஹ்வுடைய பேர்களில் ஒன்று ஆதில் ஆதில் அல்லாஹு தஆலா நீதமானவன் இப்போ நான் கலாக்கதிர் சம்பந்தமாக ஏதோ ஒன்று பார்க்குறேன் எனக்கு வந்து இது நீதம் இல்லாதது போல் தெரியுது அப்போ நான் என்ன நிலைக்கு வரேன்டா அல்லாஹ் நீதமானவன்ங்கிறது தெளிவாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது
அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான்ங்கிறது தெளிவாக குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு இது அநியாயம் மாதிரி தெரியுதுன்னு சொன்னால் என் அறிவில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது. அல்லாஹ் நீதமானவன், என் விஷயத்தில் அவன் செய்த தீர்மானம் நீதமானது என்கிறத தான் நான் நம்பணும்னு சொல்லி இங்கே இந்த அறிவுக்கு விளக்கத்தை விட என் நம்பிக்கைக்கான விளக்கத்தை நான் முன்னிலைப்படுத்தணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் சைத்தான் வந்து ஒரு கெப் நம்ம அவுட் ஆகணும்னு சொன்னால் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எங்களை சைத்தான் அழைத்து செல்லலாம். அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த அகீதாவுடைய விஷயங்கள் எல்லாமே தௌகீஃபின்னு சொல்லுவாங்க. நாங்கள் தெரியும் வக்குஃப், வக்குஃப்னால் நிற்கிறது, சொன்ன இடத்துல நின்றோம் நம்ம, அந்த இடத்த தாண்டி நாங்கள் போகக்கூடாது. இஜித்தியாதுன்னு சொல்லி சொன்னால் சொன்னதை வச்சு நாங்கள் யோசிக்கிறது. பிக்குவுடைய மசாலாக்கள், இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய இப்போ புதுசாக உலகத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று வருது, எங்களுக்கு அது சம்மந்தமாக குர்ஆன் ஹதீஸில் இல்லை, சில ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகள் குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் இப்போ உள்ள விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் யோசித்து முடிவு எடுக்கிறது. இதுக்கு நாங்கள் அல்லாஹ் தஆலாவும் ரசூலுல்லாஹ்வும் சொன்ன தகவல்களை வச்சு எங்களுடைய அறிவையும் வச்சு நாங்கள் யோசித்து முடிவு செய்வோம். ஈமானுடைய விஷயங்களை பொறுத்தளவில் நாங்கள் யோசித்து முடிவு செய்கிறது இல்லை, சொன்னதை நம்பணுங்கிறது. இப்போ அல்லாவை பற்றி அல்லாஹ் ரசூலும் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நம்பணும். மலக்குகளை பற்றி அல்லாஹ் ரசூலும் என்ன சொன்னாங்களோ அதை நம்பணும். மலக்குகளுங்கிறது நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்குது என்று சொல்லி அதுக்கு நாங்கள் ஒரு வேறு தனி விளக்கம் ஒன்று சொல்ல முடியாது. எனவே இது வந்து இஜித்திகாதுக்குரிய விஷயம் கிடையாது, ஆய்வுக்குரிய விஷயம் கிடையாது, நம்பிக்கைக்குரிய விஷயம். என்ன சொல்லப்பட்டதோ அந்த இடத்துல நிற்கணும். நம்ம அதை தாண்டி போகிறதுக்கான அனுமதி நமக்கு இல்லை. இப்போ பத்ரு யுத்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் சொன்னாங்களே, ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் வந்து ஒரு இடத்துல டென்ட் அடிக்க சொல்கிறாங்க, சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இது நபிங்கிற அடிப்படையில் நீங்கள் சொல்கிற முடிவா அல்லது உங்களுக்கு பட்டு உங்களோட அறிவுக்கு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களான்னு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை எனக்கு இந்த இடம் பொருத்தமாகப்படுது அதனால் சொல்கிறேன். அந்த சஹாபி கேட்கும்போது சொல்கிறாரு, இது நபிங்கிற அடிப்படையில் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு அடி முன்னால் போக மாட்டோம், பின்னால் போக மாட்டோம், நாங்கள் அதே இடத்துல இருப்போம். நீங்கள் நபியங்கிற அடிப்படையில் இல்லாமல் ஒரு தலைவர், ஒரு போர் தளபதிங்கிற அடிப்படையில் சொல்கிறீங்க, அல்லாஹ் சொல்லாமல் வகையின் அடிப்படையில் சொல்லாமல் நீங்கள் சொல்கிறீங்கன்னா மாற்று அபிப்பிராயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது எனக்கு பட்டு நான் சொன்னதுண்டு. அப்போ அந்த சஹாபி சொல்கிறா, இல்லை யார் சொல்லலாம், இந்த இடத்துக்கு கொஞ்சம் முன்னால் போனால் சின்ன சின்ன கிணறுகள் இருக்குது, போருண்டு வருகிற போது நம்ம எதிரிகள் மேலே கருணையெல்லாம் காட்டிக்கொண்டு போர் செய்யலாது, கிணத்தை நாங்கள் அவனுக்கு விட்டோன்னு சொன்னால் நம்ம தண்ணி எடுக்க விட மாட்டாங்க, கிணறு வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும், டென்ட்டை நாங்கள் இஞ்சி அடிக்காமல் கிணத்துக்கு தாண்டி நாங்கள் டென்ட் அடிக்கோண்டா எங்களுக்கு தண்ணி கிடைக்கும், அது எங்களுக்கு போர்க்களத்துக்கு நல்லாவாக இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இவர் சொல்கிற இடத்துல டென்ட் அடிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கடா, இது பிழையாக படுது அவருக்கு, பிழையாக இருந்தாலும் நீங்கள் வகையாக சொன்னீங்கன்னா இதுதான் இடம், ஒரு அடி முன்னுக்கு போக மாட்டோம் பின்னுக்கு போக மாட்டோம், இல்லை நீங்கள் வகையாக இல்லை உங்கள் ஐடியாவை சொல்கிறீங்கன்னு சொன்னால் நமக்கு வேறு ஐடியா இருக்குது என்று சொல்கிறாங்க. அப்போ இதுதான் ஒரு மூமியினுடைய நிலை. அல்லாஹ் சொன்னால் எனக்கு பிழையாப்பட்டாலும் அல்லாஹ் சொன்னால் அதுதான் இல்லை, அது அதில் தான் நான் நினைப்பேன், பிழையாப்பட்டால் என் அறிவில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. நம்ம நான் குறைய நம்ம மேலே வைக்கணுமே தவிர இந்த குர்ஆன் வசனத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குதோ, இந்த ஹதீஸில் ஏதோ பிரச்சனை இருக்குதோன்னு சொல்லி குறைய கொண்டு அதில் போட்டுடக்கூடாது. இதுக்கு வந்து தௌகீஃபின்னு சொல்கிறது, சொன்னதை அதிலே நிற்கணும், நம்ம வேறு நிலைக்கு போகிறதில்லை. அந்த இதோடு உள்ள ஒரு அம்சம் என்கிற விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ இது சம்மந்தமான அறிஞர்கள் வந்து கலாக்கதிர் விஷயத்தில் சர்ச்சை செய்யக்கூடாது, அது சம்மந்தமாக வாதங்கள் செய்யக்கூடாது, அல்லாஹு தஆலா மனிதனுக்கு அநியாயம் செய்ய மாட்டானுங்கிற அப்படி விஷயங்களோடு புரிஞ்சு கொள்ளுன்ற செய்திகளை சொல்கிறாங்க. இந்த கலாக்கதிர் சம்மந்தமான பிரச்சனை வந்து சஹாபாக்களுடைய இறுதி காலத்திலே உருவாயிருச்சு. சிலர் வாராங்க மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு அல்லது உம்ராவுக்கு வராங்க, வரும்போதே அவங்க என்ன நிலையில் வராங்கடா, அவங்களோட ஊரில் படித்த சிலர், குர்ஆன் ஓதக்கூடிய சிலர் கலாக்கதிர் இல்லைன்னு சொல்கிறாங்க, கதிர் ரெண்டு ஒன்று இல்லைன்னு சொல்கிறாங்க, அவங்களோட விஷயமாக விசாரிக்கணும்னு வராங்க. வந்தால் அவங்களுக்கு அங்கே இப்னு உமர்ல அவங்க அகப்படுறாங்க, இப்னு உமர்ல அவங்கள்ட சொல்கிறாங்க, எங்களோட ஊரில் சிலர் நல்ல குர்ஆனெல்லாம் ஓதுகிறாங்க, படித்தவங்களாக இருக்கிறாங்க, மார்க்க அறிவு உள்ளவங்களாக இருக்கிறாங்க, அவங்க வந்து கதிர்னு ஒன்று இல்லைன்னு சொல்கிறாங்க, அவங்கள பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி. அப்போ இப்னு உமர்ல அவங்க சொல்கிறாங்க, ஃபைதா லக்கீத்த உலாய்க்க அஹ்பீருஹும் அன்னி பரி உம்மின்ஹும், அந்த ஆக்களை நீங்கள் கண்டிங்கண்டா இப்னு உமர் ஆகிய நான் சொன்னதாக நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள விட்டு நான் ஒதுங்கிட்டேன், அன்னகும் புறாவும் இன்னி
அவங்களும் என்ன விட்டு ஒதுங்கிட்டாங்க. நமக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிருங்க. வல்லதி யஹ்லிபு பிஹி அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் ஆகிய நான் யார் மீது சத்தியம் செய்கிறேனோ, அதான் அல்லாஹ் மீது சத்தியம் செய்து சொல்கிறாங்க. லவ்வன்ன அஹதிஹிம் மிதுல உஹதின் தஹபன், அதாவது அவர்களில் ஒருவர் உஹது மலையளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும், அன்பகு உஹது மலையளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும், மா கபிலல்லாஹு மின்ஹோ ஹத்தா யுமின பில் கதிர், அவர் கதிரை நம்புகிற வரைக்கும் அல்லாஹ் அதை அங்கீகரிக்க மாட்டான். அந்த ஆக்கட்டை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உகது மலையளவு தங்கத்தை தர்மம் செஞ்சாலும் கலா கதிரை நம்பாத வரையில் உங்களோட அமல் அங்கீகரிக்கப்படாது என்கிறத அவர் சொல்கிறாங்க. நான் சும்மா உதாரணத்துக்காக புரிஞ்சு கொள்றதுக்காக நான் சொல்கிறேன். இந்த இவங்க எடுத்து வச்ச வாதங்கள் பகுத்தறிவு வாதங்கள் தான், அவங்களோட அறிவுக்கு படலை, இது எப்படின்னு அறிவுக்கு படலை, அதனால் மறுத்தாங்க. அது அவங்களுக்கு அதை மேனேஜ் பண்ணிக்கொள்ள இயலாமல் இருந்துச்சு. அறிவுக்கு பட்டால் தான் ஏற்றுக்கொள்வோம்ங்கிறது வந்து அமலை எப்படி இல்லாமாக்குங்கிற டவுட் எங்களுக்கு வரலாம். உதாரணமாக ஒரு மகன் உம்மாட்ட வரார், உம்மாட்ட வந்து சொல்கிறாரு, உம்மா எந்த விஷயமாக இருந்தாலும் விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்து தான் நாங்கள் நம்பணும், அறிவுபூர்வமாக நிரூபித்து தான் நாங்கள் நம்பணும், நீங்கள் என்ற உம்மா என்று சொல்லி இந்த ஊரில் எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா நான் உங்களை நீங்கள் என்ன பெற்றிருக்கிறீங்க, இந்த குடும்பத்தில் எல்லோரும் நீங்கள் என்ன பெற்றதை பார்த்துக்கிறாங்க, நீங்கள் என்ற தாய்ங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன வாப்பான்னு சொல்கிறீங்களே, இவர் வாப்பான்றதுக்கு உங்களை தவிர வேறு யாருமே ஆதாரம் இல்லை. நீங்கள் வாப்பான்னு சொல்கிறதுனால மற்றவங்களும் வாப்பான்னு சொல்கிறாங்க. நான் வந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நான் செய்கிறேன், அதெல்லாம் நான் அந்த குறையும் வைக்க மாட்டேன். நீங்கள் வாப்பான்னு சொல்கிறீங்களே, அவருக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறேன். அவருக்கு நான் சாப்பாடு வாங்கித்தரேன், அவருக்கு வேண்டாம் உடுப்பு வாங்கித்தரேன், அவருக்கு நோய் வந்தால் மருந்து வாங்கித்தரேன். ஆனால் இவரை வாப்பாவை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. நீங்கள் ஒரு ஆள் சொல்கிறத வச்சு வாப்பாவை ஏற்றுக்கொள்ள இயலாது. எனக்கு இது வந்து ப்ரூஃப் ஆகணும், வேண்டாம் நான் வந்து டிஎன்ஏ பரிசோதனை செஞ்சு அதில் வந்து அவர் ப்ரூஃபானால் அவரை வாப்பாவை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாருன்னு வைங்க. இப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து உம்மாவுக்கு வந்து சேலை வாங்கி கொடுக்குறார், உமாவுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. ரோசம் உள்ள ஒரு தாய் வந்து அதை ஏற்றுக்குவாங்களா, சரி மகனே உண்ட அன் நீ எங்கள் மேலே அன்பு தான் செய்கிறாயின்னு சொல்லி. அந்த உமா என்ன சொல்கிறாரு, நான் தாய், நீ வந்து நான் அறிவுபூர்வமாக இருந்தால் தான் நீ நம்புவேன்னு சொன்னால் நீ என்ன ஒழுக்கத்தில் சந்தேகப்படுறாய், நான் வேறு யாரோடையோ இருந்துட்டு வந்து உன்னை பெற்று தான் நீ நினைக்கிறாய், இதை விட எனக்கு வேறு என்ன பெரிய கேவலம் இருக்க போகுது, நீ இதை இப்படி சொல்லிட்டு வந்து உங்களுக்கு நான் சேலை வாங்கித்தரேன், உங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கித்தரேன்னு சொல்லி சொன்னால் ரோசமுள்ள யாராவது அதை அங்கீகரிப்பாங்களா, இல்லாட்டி அந்த மனுஷனாவது நீ என்னை வாப்பான்னு சொல்லாட்டி பரவாயில்ல உனக்கு ப்ரூஃப் ஆகலையே, நீ வந்து ஒரு எனக்கு செய்கிற கடமையில நான் அங்கீகரிக்கிறேன்னு நிலைக்கு வருவானா. கலாக்கதிர்ங்கிறது அல்லாஹ்வுடைய இல்மோட சம்மந்தப்பட்டது, அல்லாஹ்வுடைய குதிரத்தோட சம்மந்தப்பட்டது. நான் வந்து எனக்கு ப்ரூஃப் ஆனால் தான், அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் குர்ஆனில், ரசூலுல்லாஹ் ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க, ஏன்னா மண்டைக்கு அது ப்ரூஃப் ஆகலை, ப்ரூஃபாக இல்லைங்கிறதுனால அதை நான் அதை நம்ப மாட்டேன், ஆனால் நான் தொழுதுக்குவேன், நான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய தொழுகையை நான் செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய சக்காத்தை நான் செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய உம்ராவை நான் செய்கிறேன்னு சொன்னால் என்ட அறிவை நம்பாத, என்ட ஆற்றலை நம்பாத நீ வந்து எனக்கு இபாதத் செய்கிறதுல என்ன லாபம் இருக்குது. அப்போ கலாக்கதிர் மீதான நம்பிக்கை இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வுக்குரிய அந்த ஆற்றலை நம்பலை, அல்லாஹ்வுக்குரிய அந்த இல்மு அவனுடைய விசாலமான அறிவை நம்பலை, நடக்க முன்னமே அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் தெரியும் என்கிற விஷயத்தை நம்பலைங்கிறதுக்கு போது அதுக்கு பிறகு நான் செய்கிற அமல் வந்து அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட மாட்டாங்க. ஈமான் கம்ப்ளீட் ஆனால் தானே அமல் அங்கீகரிக்கப்பட போகுது. மெயின் சுவிட்ச் ஓப்பன் பண்ணி போட்டு இங்கே உள்ள சுவிட்செல்லாம் போட்டு போட்டிருந்தால் லைட் பத்துமா, ஈமானுங்கிறது மெயின் சுவிட்ச், அது கம்ப்ளீட் ஆனால் தான் இந்த சூச்சுகள் வேலை செய்யும். அப்போ இந்த ஒரு பேசிக்கை இப்னு உமர்ல அவங்க அண்டைக்கே போட்டு வைக்கிறாங்க. அப்போ இதில் நம்ம தெளிவாக இருக்கணும், எவனாவது வந்து எங்களோட மூளையை குழப்பிட்டான்னு சொல்லி சொன்னால் மூளையை நாங்கள் எவனுக்கும் அடகு வைக்கக்கூடாது, அல்லாட்ட அடகு வைங்க, அல்லாட தூதத்தை அடகு வைங்க, பிரச்சனை இல்லை, எவன் டைமே மூளையை அடகு வச்சிடக்கூடாது. இந்த விஷயத்தில் இப்னு உமர்ல அவங்க சொன்னது அது சாதாரண விஷயமா எங்களுக்கு தெரியலாம், அது என்னென்னா ஒரு அஞ்சு விஷயத்தை நம்பிக்கிறான், ஒரு விஷயத்தை நம்பலை, அவன் நல்லா தொழுதுனா நோவு பிடிக்கணும், அதுக்கு போய் அவனோட அமலை இல்லாமாக்குறதான்னு கேட்டால் இஸ்லாமிய அக்கீதாவுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாம் ஒன்றோடு ஒன்ற பைடானது, ஒன்றோடு ஒன்ற நெருங்கினது, ஒன்றை கலட்டினோண்டா எல்லாம் கதறி சிதறி போயிடும். இப்போ உதாரணமாக காதியானி எடுங்க, அல்லாஹ்வை நம்புகிறான், மலக்களை நம்புகிறான், வேதங்களை நம்புகிறான்,
தூதர்களை நம்புகிறான், மர்மையை நம்புகிறான், கலாகதரை நம்புகிறான், ரசூல்லாவை கடைசி நபியாக மட்டும் நம்பலை. ஈமானில் நபித்துவத்தில் இறுதி நபித்துவத்தை மட்டும் நம்பலை. உலக முஸ்லீம்கள் எல்லாருமே அவங்கள காபின்னு சொல்கிறாங்களா இல்லையா? பவன் சொல்லக்கூடாதுன்னு அல்லாவை நம்புகிறோம், ரசூலை நம்புகிறோம், அவன் கடைசி நம்பினத்தை மட்டும் தானே நம்பலை. அதுக்காக போய் காபின்னா ஒன்றை நம்பலைன்னா மற்ற எல்லாம் உடஞ்சிடும். நீ ரசூல்லா இறுதி நபி இல்லைங்கிறது நீ சொன்னீங்கன்னு சொன்னால் அவரை இறுதி நபின்னு சொன்ன குர்ஆனை பொய்ப்பிச்சதாயினும், அவரை இறுதி நபின்னு தன்னை அறிவித்த ரசூல்லாவை பொய்ப்பிச்சதாயினும். நீ அல்லாவையும் பொய்ப்பிச்சுட்டு ரசூலையும் பொய்ப்பிச்சுட்டு நான் தொழுகிறேன், நான் எப்படி காபிராகுவேன்னு சொல்லி சொன்னேன்? அப்போ ஈமானுடைய விஷயங்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சது. நான் ஒன்றை மட்டும் நிராகரிக்கிறேன், மற்ற அஞ்சை ஏற்றுக்கிறேன்ட்டு வந்தால் அது வராது. நீ இஸ்லாத்தில் வந்து அஞ்சு கடமை இருக்குது, நிராகரிக்க இயலாது, நான் தொழுகிறேன், எனக்கு சக்காத்து கொடுக்குறது காசு இல்லை, பிரச்சனை இல்லை. அப்போ எனக்கு ஹஜ்ஜு செய்ய வசதி இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் நம்பிக்கை விஷயத்தில் நான் அல்லாவை நம்புகிறேன், ரசூலை நம்புறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா இஸ்லாத்தை விட்டு அவுட் ஆயிடுவாங்க. எனவே இந்த விஷயத்தில் நம்ம ஒரு தெளிவோடு இருக்கணும். அடுத்தது, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய சமூக ஊடகங்கள், நிறைய கலைத்துறையில் இருக்கிறவங்களும் பெரும்பாலானவங்க நாஸ்திகர்கள். இப்போ அவங்களுடைய சிந்தனைகள் தான் கருத்துக்களூடாக போகிறது. மாணவர்களுக்கும் அது ஒரு உற்சாகத்துக்காக பேசுவாங்க. அவங்கள வந்து உற்சாகத்துக்கு கூட்டுறேன்னு சொல்லி விதியை நம்புகிறோம், மூடன் மதியை நம்புகிறோம் தான் திறமையுள்ளவன், உன் திறமையை நம்பு, தலையெழுத்தை நம்பாதே, உன் திறமையை நம்பு, நீ முயற்சி செஞ்சால் தான் முன்னேற முடியும், விதியால் உன்னால் முன்னேற இயலாது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பிள்ளைகளுக்கும் அது என்னமோ அவங்கள உற்சாகப்படுத்தினமா அது இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிந்தனை போக்கு வளர்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. நம்ம கொள்கையாக இல்லைன்னு சொன்னாலும் அதனுடைய தாக்கங்கள் மக்கள் மத்தியில் இருக்குது. பெரும்பாலான படித்த மக்கள் என்னங்கிறாங்கன்னா, அது என்ன கலாக்குதுன்னு சொல்கிறீங்க, நான் படிச்சிருக்கிறேன், நான் முயற்சி செய்கிறேன், எனக்கு வெற்றி கிடைக்குது, அவன் படிக்கல, அவன் முயற்சி செய்யலாம், அவன் தோற்றுட்டு போயிடான், இது எங்கே விதி எங்கே வேலை செய்யுது? நான் தானே வேலை செய்கிறேன், என்னுடைய முயற்சி தானே எனக்கு ஒரு வெற்றியை தருகுது, அவன் முயலாமல் இருக்கிறான், அவனுக்கு தோல்வி வருகுது, அப்போ விதிங்கிறது இங்கே ஒன்றும் வேலை செய்யலையே என்கிற மாதிரியான ஒரு சிந்தனை போக்கு இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் டீப்பாக புரிய வேண்டியிருக்குது. அல்லாஹ்வுடைய விதி எங்கே வேலை செய்யுது, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கிடையே சின்னதாக நான் கொஞ்சம் என்னை பற்றியான ஒரு தகவலை நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து 1970 இலங்கையில் ட்ரிங்கோமலை திருவண்ணாமலை என்கிற ஊரில் பிறந்தேன். பாப்பாட பேர் சாவுல் அமீது, உம்மாட பேர் சல்மா, ஒரு நடுத்தரமான குடும்பம். காலப்போக்கில் அங்கே படித்தது வந்து ஜமாலியான்ற ஒரு ஸ்கூலில் நம்ம படித்தோம். அங்கேருந்து தாரு தோஹீத் மதரசாவுக்கு வந்து, மதரசாவில் படிக்கிற காலத்தில் எங்களை பாப்பாவுக்கு அதாவது பாரிசவாதம் வருது, ஒரு சைட் அப்படியேதாகி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருது. படிக்குங்கிற காலங்களில் எனக்கு கொப்பி வாங்குறதுக்கு கூட சிரமமாக இருக்கும். நான் கூட்டாளி மாற கொப்பி எடுத்து தான் படிப்பேன். எக்ஸாம் எடுத்து படிக்கும்போது கூட அவங்கள்ட்ட சொல்லுவேன், நீ கொப்பியை தான்னு சொல்லி அவங்க சொல்ல, அப்படி உனக்கு தந்தால் நாங்கள் படிக்கிறலையாண்டி, நீ எப்போ படித்து முடித்தேன்னு நினச்சி வைக்கிறியோ அப்போ எனக்கு தான், நான் அவங்க வைக்கிற கெப் தான் எனக்கு படிக்கிறதுக்குரிய கெப்பாக இருக்கும். அவங்கள படிப்பேன், படிச்சுட்டு நான் வந்து எனக்கு தேவையானதை இந்த கலண்டர்களை பிச்சு, பழைய கொப்பிகள் இருக்கக்கூடிய தாள்களை பிச்சு எனக்கு நோட் எடுத்துக்குவேன். ஏன்னா எக்ஸாம் நாளைக்குன்னு இருக்கும்போது இன்றைக்கு அவங்கள்ட்ட கொப்பி வாங்கலாது. அவங்க ஏதாவது இந்த பாடத்தை விட்டு அடுத்த பாடம் பார்க்குறாங்கன்னா நான் இந்த பாடத்தை பார்த்துக்குவேன். இப்படி தான் நான் எக்ஸாம் எழுதுவேன். எக்ஸாம் அன்றைக்கு வந்து எனக்கு படிக்கிறதுக்கு கொப்பி இருக்காது, நான் எடுக்கிற நோட்டை வச்சு தான் நான் படிப்பேன். இப்படி தான் நம்மளோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. கடைசி வருடங்களில் படிக்கும்போது போர்டிங் ஃபீஸ் கட்டுறதுக்கு வசதி இல்லாமல் நம்ம விட்டுட்டு வேலைக்கு போயிடுவோமான்னு இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒருவர் தானாக வந்து நமக்கு போர்டிங் ஃபீஸ் கட்டுறதுக்கு பொறுப்படுத்து ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் போர்டிங் ஃபீஸ் கட்டினாங்க. இப்படி ஒரு இதில் தான் லைஃப் போயிட்டுருந்துச்சு. இப்போ நான் இதை சொல்லும்போது சில நேரம் இஸ்மாயில் பிரதர் யோசிக்கலாம், இவர் என்ன கலாக்கத்தில் பற்றி ரெடியாகாமல் வந்து போட்டு கொஞ்சம் டைம் எடுக்க போகிறாரான்னு சொல்லி. நான் இதை எதுக்கு சொல்கிறேன்டா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்னங்கிறத அவன் யாருக்கு பிள்ளையாக பிறக்கிறான், எந்த நாட்டில் பிறக்கிறான், என்ன மொழி பேசுகிறவனாக பிறக்கிறான், எந்த காலத்தில் பிறக்கிறான் என்கிறதெல்லாம் சேர்ந்து தான் தீர்மானிக்குது. இந்த தீர்மானம் எதையுமே எந்த மனுஷனும் செய்கிறதில்லை. 1970 பிறந்த நான் 2020 பிறந்திருந்தா என்னோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்குமா இல்லையா? நான் 1970 பிறக்கணுங்கிறது நான் செஞ்ச முடிவா இல்லை? இந்த முடிவில் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அல்லாஹ் தான் செஞ்சேன். அப்போ நீ அல்லாஹ்வோட விதியில் கண்ட்ரோலில் இல்லைன்னு நீ எப்படி சொல்கிறது?
இதே நேரத்தில் சாவுல மீது எங்கிற என்ன வாப்பாக்கு பிறக்காமனா பில்கேஸுக்கு பிறந்துட்டு வைங்க, என்ன லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்க போகுது? வேற மாதிரி தானே இருக்க போகுது. பில்கேஸ் எனக்கு பில்கேஸை விட எங்கள் வாப்பா தான் சிறப்பு. நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ பில்கேஸுக்கு மகனாக பிறந்திருந்தா என்ன லைஃப் வேறையாக போகுது. பில்கேஸுக்கு மகனாக பிறக்காம சாவுல மீதுக்கு மகனாக பிறந்ததில் எனக்கு ஏதாவது பங்கு இருக்குதா? இது அல்லாட தீர்மானம் தான். இதே நேரத்தில் ஏண்ட வாப்பாவுக்கே நான் மூத்த பிள்ளையாக பிறந்திருந்தா ஏண்ட லைஃப் ஸ்டைல் வேறையாக இருந்திருக்கும், கடைசி பிள்ளையாக பிறந்திருந்தா ஏண்ட லைஃப் ஸ்டைல் வேறையாக இருக்கும், ஆம்பளையாக பிறந்திருந்தா பொம்பளையாக பிறந்திருந்தா ஏண்ட லைஃப் ஸ்டைல் வேறையாக இருக்க போகுது. எனவே நாங்கள் எப்போ பிறந்தோம், எங்கே பிறந்தோம், யாருக்கு பிறந்தோம், எந்த மொழி பேசுகிற சமூகத்தில் பிறந்தோம், எந்த நாட்டில் பிறந்தோம் என்கிறதெல்லாம் எங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. நீ இன்றைக்கு வந்து படிச்சுட்டு நம்மளோட லைஃப்பை நான் தான் தீர்மானிக்கிறேன்னு சொன்னால் அது பொய். வந்து நான் வந்து இன்னாருக்கு பிள்ளையாக பிறக்கணும்னு நான் தீர்மானிக்கலை, என்னையை பிள்ளையாக பிறக்கணும் என்னோட வாப்பாவும்மாவும் தீர்மானிக்கலை. கிடைக்க போகிறது பிள்ளையாக ஆண்பிள்ளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா எங்கள் எந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் அல்லாஹ் தானே தீர்மானிக்கிறான். அப்போ எல்லாம் அல்லாஹ்வுடைய கொண்டு அல்லாஹ்வுடைய விதிக்குள்ளே இருந்து கொண்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது என்ன விதி, மதியால் வெல்லுவோம்னு சொல்லிட்டு. நீ உன்னை மதியால் உன்னை வாப்பாவை பிறக்காமல் இன்னொரு ஆளுக்கு பிறக்கலுமா? உன்னை மதியால் உனக்கு பிறக்கிற பிள்ளைய வேறொருவனுக்கு பிறக்கிற பிள்ளைய உனக்குரிய பிள்ளைய ஆக்கலுமா? உன்னை மதியால் நீ தீர்மானம் செய்ய இயலாது. அப்போ மதி முடிவு செய்கிற விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த விஷயத்தில் படித்தவனெல்லாம் முட்டாளாக இருக்கணும். நீ எப்படி தீர்மானிச்ச? அப்போ நான் வந்து இப்போ இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். நம்மகிட்ட கேட்டு இப்படி எல்லாம் படைக்க இயலாது. நீ வந்து யாருக்கு பிறக்க போகிறான்னா, நாங்கள் எல்லோரும் வந்து கிங்கு நம்ம இந்த நாட்டோட கிங்குக்கு பிறக்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் அவர் எத்தனை ஆயிரம் பிள்ளைய பெறுவார்? அது சாத்தியம் இல்லை. இது அல்லாஹ் தான் முடிவு செய்வான். அப்போ டோட்டலாக நாங்கள் கதிரில் அல்லாஹ்வுடைய நிர்ணயத்தில் தான் இருக்கிறோம். இருந்து கொண்டு தான் இவங்க வந்து சொல்கிறாங்க அது விதியெல்லாம் இல்லை என்று சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனும் விதி இருக்குதுங்கிறதுக்கு ஆதாரம் தான். இந்த ஒரு வித்தியாசத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இதில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு அம்சம் என்னென்னு சொன்னால், இதில் எங்களோட முடிவோ எங்களோட தீர்மானமோ இல்லை. நான் சாவலம் இதுக்கு மகனாக பிறந்தேனுங்கிறதுல எந்த தீர்மானம் எதுவும் இல்லை. எனவே இதுக்காக எனக்கு நன்மையும் இல்லை, பாவமும் இல்லை. நீ ஏன் சாவுல மீது பிறந்தாய், உனக்கு ஒன்று 50 பாவம் போ, இது வராது எனக்கு. அல்லது நீ சாவுல மீதுக்கு மகனாக பிறந்ததுனால உனக்கு 50 நன்மை, இதுவும் வராது. இதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொண்டால் இந்த கலாக்கதிரில் நமக்கு பாதிக்கப்பட்டோமோங்கிற சிந்தனை இல்லாமல் போகும். உதாரணமாக எனக்கும் இஸ்மாயில் பேர், நம்மளை இஸ்மாயில் அவருக்கும் இஸ்மாயில் பேர். அல்லாஹ் கூப்பிட்டு ரெண்டு பேரும் பேரில் சமமாக இருக்கிறீங்க, உனக்கு 50 நன்மை, உனக்கு 50 நன்மை. இஸ்மாயிலுங்கிற பேர் நல்ல பேர் வச்சுருக்கிறீங்க. சரி, நீங்கள் எங்கே பிறந்த? நான் இந்தியாவில். நீ எங்கே? ஸ்ரீலங்கார. இந்தியாவில் எங்கே? காயல்பட்டினத்தில். அப்போ அதான் பார்த்து, காயல்பட்டினம் எவ்வளோ நல்ல ஊர் தெரியுமா? அது சிறு மக்கள்னு சொல்லுவாங்க. நீ போய் ட்ரிங்கோவில் போயிட்டு பிறந்திருக்கிறியே, ட்ரிங்கோவில் பிறந்ததுனால உனக்கு 50 நன்மை பாவம். உனக்கு தந்த ஏற்கனவே தந்த 50 நன்மை இல்லை. அவர் காயல்பட்டினத்தில் பிறந்ததுனால அவருக்கு 100 நன்மை. ஓண்ட வாப்பா யார்? சாவுல மீது. அவரோட வாப்பா யார்? முகமது மொய்தீன். அவரோட வாப்பா ஓன உம்மா யார்? உம்மு சல்மா. அவங்க அவ்வா பிபி. அவங்க மொய்தீன் முகமது மொய்தீனுக்கும் அவ்வா பிபிக்கும் பிள்ளையாக பிறந்ததுனால அவருக்கு 100 நன்மை இருக்குது. நீ வந்து சாவுல மீதுக்கும் சல்மாவுக்கும் பிள்ளையாக பிறந்தாலும் உனக்கு 50 நன்மை கிடைக்காது. இப்படி எல்லாம் ஜட்மெண்ட் பண்ணுனா நம்ம என்ன சொல்லலாம்டா, இது கொஞ்சம் நீதம் இல்லாத ஜட்மெண்ட்டாக இருக்குதேன்னு சொல்லி. ஆனால் இந்த ஜட்மெண்ட் இல்லை. நீ யாருக்கு பிள்ளையாக பிறந்தாலும் உனக்கு நன்மை கூடுறதும் கிடையாது, தீமை வாரதும் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு, நீ என்ன காபிருக்கு பிறந்தாய், உனக்கு காபிருக்கு பிறந்ததுனால நீங்கள் 5 கோடி நன்மை தேடிக்கிறீங்கன்னா அதில் 1 கோடி நன்மை இல்லை, டிலீட். ஏன்னா நீ காபிருக்கு பிள்ளையாக பிறந்திருக்கியான்னு கேட்டால் அவங்க கேட்பாங்களா இல்லையா, யாரா அவருக்கு பிள்ளையா நீ தானே என்னை பெற்று நானாக கேட்டு பிறந்தேன், ஆசாருக்கு பிள்ளையாக பிறக்கணும்னு சொல்லி. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு, நீ ஏன் காபிரை பிள்ளையாக பெற்றா, உன நன்மையில கொஞ்சத்தை கழிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்ல போகிறதில்லை. ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காபிரான பிள்ளைங்கிறது அல்லாஹ்வுடைய தீர்மானம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காபிரான வாப்பாங்கிறது அல்லாஹ்வுடைய தீர்மானம். இதனால் எந்த நன்மையும் கிடைக்காது, எந்த பாவமும் கிடைக்காது. இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து அல்லாஹ்வுடைய கதிரில் நியாயம் இருக்குதா இல்லையா? இப்போ இதில் அல்லாஹ்வுத்தால நன்மை தரப்போகிறதும் இல்லை, தீமை தரப்போகிறதும் இல்லை. நீ வெள்ளையாக பிறந்ததுனால உனக்கு நன்மை, நீ கருப்பாக பிறந்ததுனால உனக்கு நன்மை இல்லை, இந்த பிரச்சனை இல்லை. நீ அரபியாக பிறந்ததுனால உனக்கு நன்மை, நீ அஜமியாக பிறந்ததுனால உனக்கு நன்மை இல்லை, இந்த பிரச்சனை இல்லை. அப்போ இப்படி இருக்கும்போது இது முழுமையாக அல்லாஹ்வுடைய தீர்மானத்தில் நடக்குது. எனவே இதில் நன்மை தீமை என்கிற பிரச்சனை இல்லை. அப்படி பார்க்கும்போது கதிரில் அல்லாஹ்வுடைய நிர்ணயத்தில் நியாயம் ஒன்று இருக்குது என்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளலாமா இல்லையா? சரி, இதில் அல்லாஹு தஆலா செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய அருளை பாருங்கள்.
இது அல்லாஹ்வுடைய தீர்மானம் தானே. நம்மோட டிசைன் இது நம்மோட தேர்வு இல்லை. இப்போ உலகத்தில் ஒரு சாராயத்தை குடிக்கிறேன்னு சொன்னால் நானாக தேர்ந்தெடுக்கிறேன். பாலும் இருக்குது சாராயம் இருக்குது, நான் சாராயத்தை குடிக்கிறேன், நான் சாராயத்தை தேர்ந்தெடுக்கிறேன். எனக்கு எல்லாம் மூளையை தந்திருக்கிறான், எனக்கு அல்லாஹ் தாலா சாராயத்தை பற்றி தந்திருக்கிறான், அறிவு தந்திருக்கிறான், குடிக்காதுன்னு சொல்லியிருக்கிறேன், நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன். இதுக்கு தன்னை இருக்குது, சொல்லக்கூடாது நீ எழுதுனதான நான் செஞ்சேன்னு சொல்லி. ஆனால் நான் வந்து ஒரு குடிகாரனுக்கு பிள்ளையாக பிறந்தேனுங்கிறதுக்காக எனக்கு பாவம் இல்லை. நீ ஏன் குடிகாரனுக்கு பிள்ளையாக பிறந்தாண்டு? ஏன்னா அது என்னுடைய தேர்வு கிடையாது. குடிகாரனை வாப்பாவாக எடுத்ததுங்கிறது என்னுடைய தேர்வு கிடையாது. காபிரை வாப்பாவை எடுத்ததுங்கிறது என்னுடைய தேர்வு கிடையாது. அது அல்லாஹ்வுடைய தேர்வு. அதுக்கு அல்லாஹ்வுத்தால நன்மை தீமை தாரதில்லை. இதே நேரத்தில் நான் பிறக்கும் போதே குருடாக பிறக்கிறேன், இது என்னுடைய தேர்வா? இது நான் வந்து நானாக தேடலை, அல்லாஹ் என்ன குருடாக படைச்சிருக்கிறான். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, அவனாகவே எங்களுக்கு ஒரு இழப்பை தந்தால் அதுக்கு நன்மை தாரான். இந்த நன்மையை பாருங்க, இது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹு தாலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனஸ் ரலி அவங்க அறிக்கிறாங்க, புகாரியில் இந்த ஹதீஸ் வருது. இத புத்தலை து அபுதி பி ஹபீபத்தைஹி ஃபஸபர அவ்வல் துஹு மின்ஹுமல் ஜன்னா யுரீது ஐனைஹி. என்னுடைய ஒரு அடியானை பிறக்கும்போதே கண்கள் இரண்டும் பார்வையில்லாத நிலையில் நான் படைத்து அவன் அதில் பொறுமையாக இருந்தால் அவ்வள் துகுல் ஜென்னா, அதற்காக அவனுக்கு நான் சொர்க்கத்தை கொடுப்பேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சரி நான் பிறக்கிறது வந்து என்னுடைய தேர்வு இல்லை, ஆனால் என்ன குருடாக படைச்சது அல்லாஹ்வுடைய இதுதானே என்று கேட்டால், ஒருவன் அல்லாஹு தாலா எந்த குறையும் இல்லாமல் படைச்சிருக்கான், அவனுக்கு எந்த நன்மையும் இல்லை எந்த தீமையும் இல்லை, குறையோடு உன்னை படைத்தாண்டா அதை நீ பொறுத்து கொண்டு அல்லாஹ்வுடைய கதிரை ஏற்றுக்கொண்டா அதுக்கு உனக்கு நன்மை தாரான். சும்மா அல்லாஹு தாலா எங்களை கஷ்டத்தில் போடலை. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் கண்ணுள்ள எங்களை விட பிறக்கும்போதே கண் இல்லாதவங்க பாக்கியம் பெற்றவங்களா இல்லையா? நம்ம கஷ்டப்படுவோம், கண் இல்லைங்கிறதெல்லாம் கஷ்டப்படுவோம், அந்த கஷ்டத்துக்கு தான் எல்லாம் சொர்க்கத்தை கொடுக்கலாம். அப்போ இது ஒரு நமக்கு இது பார்க்கும்போது உலக அடிப்படையில் ஒரு குறையாக இருந்தாலும் அவங்களுக்கு மர்மை அடிப்படையில் ஒரு பெரிய பாக்கியமாகுது. இந்த அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னால் கலாக்கதிர் வந்து அல்லாஹு தாலா தாரது எந்த வகையிலும் எங்களுக்கு அநியாயமாக இருக்காது, அல்லாஹு தாலா அதில் எங்களுக்கு நலனை வச்சிருப்பான் என்கிற நாங்கள் பார்க்குறோம். அடிக்கடி கேட்கக்கூடிய ஹதீஸ், புகாரி முஸ்லீம் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு பெண்மணி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் மயங்கி விழுக்கிற ஒரு நோய் இருக்குது, விதி போ நின்று திடீர்னு மயங்கி விழுந்துடுறேன், இந்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுறதுக்கு நீங்கள் துவா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்தில் தேர்வை கொடுக்குறாங்க, நீ விரும்பினா நான் துவா செய்கிறேன், அல்லாஹு தாலா இந்த நோயை கம்ப்ளீட்டாக இல்லாமாக்குவேன். அப்படி இல்லைண்டா, நீ விரும்பினா இந்த நோயை பொறுத்து கொள்வதாக முடிவு செய், அல்லாஹு தாலா இதுக்காக உனக்கு சொர்க்கத்தை தருவான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண் என்ன முடிவு செய்கிறாங்கண்டா, எனக்கு நோய் நிவாரணத்தை விட இதை சகிச்சு கொள்றதுனால எனக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கம் தான் எனக்கு மேலானது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு பெண், வீதியில் விழுகிற போது என்னுடைய ஆடைகள் அவிழ்ந்து நான் நிர்வாணமாகிறேன், என்னுடைய ஆடைகள் அவிழாமல் இருக்கிறதுக்கு துவா செய்யுங்கன்னு சொல்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவாவை செய்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு அப்படி ஒன்று ஏற்படலை, அந்த ஆடை விலகலைன்னு வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, ஒரு பின்னால் வந்த ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்குறாங்க, சொர்க்கத்து பெண்ணொண்டை நீ பார்க்க ஆசைப்படுறியா அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா, இதோ அந்த போகிற கருப்பு பெண்ணை பாரு, அவள் சொர்க்கவாசின்னு சொல்கிறாங்க. ஏன்? அந்த நோயை அல்லாவுக்காக தாங்கி கொண்ட அந்த இதுக்காக. அப்போ நமக்கு நோயை தந்தது வந்து நான் நோயாளியாக இருக்கிறேன், அவன் சுகதேகி ஆகிக்கணும், அல்லாஹ் அவனையும் செஞ்சுட்டான்னு நான் நினைக்கலாம், அவன் சுகதேகியாக இருக்கிறதுனால அவனுக்கு நன்மை ஒன்றும் கிடையாது. எனக்கு நோய் இருந்து நான் அதை அல்லாஹ்வுடைய கதிர் என்று ஏற்றுக்கொண்டால் மறந்து செய்யக்கூடாதுன்றதில் மறந்து செய்யணும், மறந்து செஞ்சு எனக்கு நோய் குணமாகலையா நான் அதை ஏற்றுக்கிறேன், அல்லாஹ் எனக்குன்னு நிர்ணயித்தது எனக்குன்னு விதித்தது நான் ஏற்றுக்கொண்டால் அது என்னுடைய பாவ நிவாரணமாகவும் நான் சொர்க்கம் போகிறதுக்கான காரணமாகவும் அமையுது. இன்னொரு சம்பவத்தை பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு காலத்தில் ஆண்களுக்கு பயான் நடக்கும், பெண்கள் வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், இந்த ஆண்கள்லாம் நிறைஞ்சிருக்கும் போது எங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு கேட்க முடியாமல் இருக்குதுன்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு பெண்களுக்குன்னு ஒரு ஏற்பாடு செஞ்சாங்க. அதில் அந்த பெண்களை பார்த்து சொல்கிறாங்க, மா மின் கும் மின் இம்ராத்தின் துக்கத்திமு சலாசத்தம் மினல் வலது, உங்களோட யாராவது ஒரு பெண் தான் பெத்த மூன்று பிள்ளைகளை தனது மரணத்துக்கு முன் அவங்க சிறு பிராயத்திலேயே மௌத்தாகிவிட்டால், அந்த புள்ள மௌத்தாகிவிட்டால்,
இல்லா கானூலகா ஹிஜாபம் மினன்னார். அந்த மூணு பிள்ளைகளும் அந்த பெண்ணுக்கு நாளை மறுமையில் நரகத்தை விட்டும் தடுக்கக்கூடிய கேடயமாக இருப்பாங்க என்று சொல்கிறாங்க. அப்போ ஒரு பெண்மணி கேட்குறாங்க, யார் ரசூலுல்லா ரெண்டு பிள்ளை மௌத்தானாலும் அப்படி கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ரசூல் சலாஸ் அவர்கள் ரெண்டு பிள்ளைக்கும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் வருகுது. அனசலாம் அறிவிக்கக்கூடிய மேரோர் அறிவிப்பில் ஆண் பாலர் சொல்கிறாங்க, மாமின் முஸ்லிமின் எமூத்து லகு சலாசத்துன் லம் எபுலகு அல் ஜின்ஸ் அல் ஜின்ஸ பருவ வயதை அடையாத சின்ன பிள்ளைகள் யாருக்கு மூணு பேருக்கு மூணு பிள்ளைகள் மரணிக்கிறதோ இல்லா அதுகலகுல்லாஹுல் ஜென்னா பி ஃபதுலி ரஹ்மத்தின் ரஹ்மத்திகி ஈயாகும். அந்த சிறுவர்கள் மீது அந்த குழந்தைகள் மீது அவர்கள் கொண்ட பாசத்துக்காக அல்லாஹு தாலா அவர்களை சொர்க்கத்தில் நுழைவிப்பான் என்று வருது. நல்லா யோசிச்சு பாருங்கள், பெத்த மூணு பிள்ளை சின்ன பயசில் கை குழந்தையாக இருக்கும்போது மௌத்தாகிறதுங்கிறது பெரிய சோதனை. குழந்தை இல்லாமலே இருக்கிறதுங்கிறது வேறு விஷயம். கிடைக்க கிடைக்க பிள்ளைகள் மௌத்தாகி கொண்டிருந்தால் அது அந்த உள்ளத்தை பெருசுமே உழுக்கிற ஒரு அம்சங்கள். ஆனால் இதுதான் அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ்வுடைய நிர்ணயம். இதை ஏற்றுக்கொள்கிறேன் அந்த ஏற்றுக்கொண்டு அந்த கவலையை தாங்கி கொள்ளக்கூடிய தாய்க்கு அல்லாஹு தாலா நரகத்தை விட்டு தடுக்கக்கூடிய கேடயங்களாக அந்த பிள்ளைகளை ஆக்குறான். அந்த தந்தைக்கு வந்து அல்லாஹு தாலா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு காரணம் அந்த பிள்ளையை ஆக்குறான்னு சொல்லும்போது குழந்தைகளை இழப்பது என்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் அந்த இது வந்து அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, மரணம்ங்கிறது அல்லாஹ்வுடைய நிர்ணயம். ஆனால் அல்லாஹ் எதுக்கு அதை தந்துட்டு அந்த சோதனையை தந்துட்டு சும்மா விடலை, இந்த சோதனையை நீ சொர்க்கம் போகிறதுக்கு காரணமாமேன்னு சொல்கிறான். அப்படி பார்க்கும்போது உலகத்தில் சிலருக்கு உயர்வையும் சிலருக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து சிலருக்கு இல்லாமல் இருக்கிறதுங்கிறது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு செஞ்ச அநியாயம் இல்லை. அதுக்கு பகரமாக அல்லாஹு தாலா அவங்களுக்கு வேறு ஏற்பாட்டை செஞ்சிருக்கிறான். நம்ம பார்க்கக்கூடாது அவன் பணக்காரனாக இருக்கிறான் நான் ஏழையாக இருக்கிறேன், அவன் தேகம் ஆரோக்கியமாக இருக்கிறான் நான் நோயாளியாக இருக்கிறேன், அவன் சொகுசாக இருக்கிறான் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன். நீ கஷ்டத்தில் இருக்கிறதுக்கு உனக்கு நன்மை இருக்குது அல்லாஹ்வுடைய விதியை ஏற்றுக்கொள்கிறதுக்கு. அதே நேரத்தில் அவன் சொகுசில் இருக்கிறதுக்கு அவனுக்கு விசாரணை இருக்குது. இப்போ பணக்காரன்ட்ட இந்த பணத்தை வச்சு நீ என்ன செஞ்சாய்னு விசாரணை இருக்குது. ஏழைகிட்ட பொருத்தத்துக்கு நன்மை இருக்குது. அப்போ அல்லாஹு தாலா அந்த யாருக்கும் இதில் அநியாயம் செய்யலை என்கிற ஒரு அம்சத்தை நாங்கள் இந்த விஷயங்களோடாக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்தது ஒரு நினைப்பு வரலாம் உங்களுக்கு, சரி மறுமையில் கிடைக்கிறது கிடைக்கட்டும் கிடைக்காமல் போட்டும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லோரும் யுரிதூனல் ஆஜிலா குயிக்காக கிடைக்கிறது தான் எல்லோரும் விரும்புவாங்க. அவனை பணக்காரனாக படைச்சி என்னையே ஏழையாக படைச்சி அல்லாஹு தாலா என்னையே பணக்காரனாக படைச்சி அவனை ஏழையாக படைச்சிருக்கலாமே. அவனை நோயா என்ன நோயாளியாக படைச்சி அவனை ஆரோக்கியமாக படைச்சி அல்லாஹு தாலா என்ன ஆரோக்கியமாக படைச்சி அவனை நோயாளியாக படைச்சிருக்கலாமே என்கிற மாதிரி சிந்தனை வரலாம். நமக்கு தானா இதுன்னு சொல்லி இதை நான் ஏற்கனவே சொன்னால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கேள்வி கேட்கலாது. யாருக்கு எதை கொடுக்குறதுங்கிறத அவன் தான் தீர்மானம் செய்வான். ஏன்னா உரியவன் அவன், உரியவன் தான் தீர்மானம் செய்யணும். ரெண்டாவது நாங்கள் அடிமைகள், எங்களோட விஷயத்தில் முடிவெடுக்கக்கூடிய உரிமை அவனுக்கு தான் இருக்குது. இந்த ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நியாயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் சிலரை பணக்காரர்களாகவும் சிலரை ஏழைகளாகவும் சிலரை நோயாளிகளாகவும் சிலரை வைத்தியர் நல்லா படைச்சிருக்கிறதுனுடைய நியாயத்தை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், நாங்கள் எல்லாருமே பணக்காரன்னு வைங்க, இந்த நாடு இயங்குமா? நான் பணக்காரன், எனக்கு டிரைவிங் தெரியாட்டி நான் நடந்து தான் போகணும், வேறு வழியே இல்லை. எவனும் என்கிட்ட வேலைக்கு வரமாட்டான், டிரைவிங் வேலைக்கு வரமாட்டான். ஏன்னா அவன் பணக்காரன், அவனுக்கு பாசி தேவையில்லையே, சம்பளம் தேவைன்னா தான் வேலைக்கு வரப்போகிறான். அவன் பணக்காரன் வரமாட்டான், டிரைவிங் தெரியாது, எல்லோரும் நடந்து தான் போகணும், எவனும் தொழிலுக்கு வரமாட்டான். நீங்கள் எல்லாருமே பணக்காரனாக இருந்தால் எனத்துக்கு இந்த நாட்டை வேலைக்கு வரப்போறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள், எல்லாருமே வசதி உள்ளவங்களாக இருந்தால் நாடு எப்படி நாறி போகும்? இந்த நாட்டில் இந்த குப்பை அள்ளுறவங்க ரெண்டு நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னு வைங்க, நாடு எப்படி இருக்கும்? அப்போ எல்லாருமே வசதியாக இருக்கிற நானும் இந்த வேலைக்கு வரமாட்டேன்னு இருந்தால் உலகம் இயங்காது. உலகம் இயங்குறதாக இருந்தால் ரெண்டு வைத்தியர் இருக்கணும், அவங்கள்ட்ட ஒரு ரெண்டு மூணு நேஸ்மார் வேலை செய்யணும், ஒரு 100 நோயாளி இருக்கணும், அவங்க நோய்க்கு மருந்து எடுக்க அந்த வைத்தியத்தை போகணும், போகிற நேரத்தில் அவங்க போகிறதுக்கு அவங்கள ஏற்றிட்டு போகிறதுக்கு ஒரு 10 ஆட்டோக்காரங்க அதன் மூலமாக உழைக்கணும், 4 கார் வச்சிருக்கணும் அதன் மூலமாக உழைக்கணும், அவங்க வைத்தியர்கிட்ட போய் காசை கொடுக்கணும் அதன் மூலமாக வைத்தியர் உழைக்கணும், வைத்தியர் உழைக்கிறது மூலமாக வைத்தியர் டிரைவருக்கு காசு கிடைக்கணும்,
அவன் மறந்து எழுதித்தார மறந்து வந்து நாங்கள் பாமசியில் வாங்குறதுனால பாமசிக்காரன் உழைக்கணும், பாமசியில் வேலை செய்யணும் உழைக்கணும், இந்த பாமசி மறந்த கண்டுபிடிக்கணும் உழைக்கணும், அந்த மறந்த கொண்டு சேல்ஸ் பண்ணிவிட்டு கடை கடையாக போட்டு போகிறோம் உழைக்கணும். இப்படி இருந்தால் தான் உலகத்தில் மக்கள் வாழ இயலும், இல்லாட்டி யாரும் வாழ இயலாது. உதாரணமாக எல்லாரும் வசதியாக இருக்கணும், நம்ம பெருசாக சொல்லும்போது விளங்க கஷ்டமாக இருக்கும். பத்து பேர் இருக்கிறோம், பத்து பேரும் வசதியாக இருக்கணும் நீங்கள். பத்து பேர் வீட்லேயும் தென்னை மரம் இருக்குது, எங்களுக்கு கறி சமைக்கிறதுக்கு தேங்காய் தேவை, பத்து பேருமே வசதியானவங்க. எனக்கு தென்னை மரம் ஏற இயலாது. உங்கள் யாரையா கூப்பிட்டா நீங்கள் வருவீங்களா? நீங்கள் தேங்காய் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினது போகிறோம், 500 சல்லியை தரும், அந்த சல்லி யாருக்கு தேவை? நாய்க்கு போய் கூடு, என்ன காசு இருக்குதுன்னு இருங்க. தேங்காய் தானாக உளுந்தால் தான் புறக்கி எடுக்கலாம், எந்த வேலையும் நடக்காது, எந்த வேலையும் தினக்காட்டி எல்லாரும் அழிஞ்சு போவோம். அப்போ உலகம் இயங்கணும்னு சொன்னால் பணக்காரனும் இருக்கணும், ஏழையும் இருக்கணும், நோயாளியும் இருக்கணும், நலிஞ்சு போனவங்களும் இருக்கணும், கஷ்டப்படுறவனும் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் உலகம் இயங்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் உலகம் இயங்காது, யாருமே நலவாக இருக்காது. எல்லாருமே ஏதோ நலவுல இருக்கணும்னு சொன்னால் கஷ்டப்படுறவனும் இருந்து தான் ஆகணும். ஒருவன் மௌத்தாகினா தான் அந்த மௌத்தோடு இருக்கக்கூடிய நாலு பேருக்கு உழைப்பாகும். ஒருத்தன் நோயாளியான தான் அந்த நோயோட சம்மந்தப்பட்ட நாலு பேருக்கு மருந்தாகும். ஒருத்தன் கஷ்டப்படுறவனாக இருந்தால் தான் அந்த கஷ்டப்பட்டு ஏதோ வேலை நடக்கும். இப்படி இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எனவே நாங்கள் யோசிக்கலாது அவனை ஏழையாக படைச்சு போட்டு என்ன பணக்காரா படைச்சிக்கலாம். உலகம் இயங்கணுங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இது. இந்த ஏற்பாட்டை எல்லாரும் அங்கீகரித்து தான் ஆகணும். இதை மறுத்தாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்லை. ஒரு கவர்மெண்ட்டுக்கு மாதிரி எதிர்த்து அப்படி ஏழாதுன்னெல்லாம் வரையலாது. இதில் ஒரு டவுட் வரலாம், அல்லாஹு தாலா இரக்கமானவன் தானே, கண்ணியமானவன் தானே. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் நடக்கிற அநியாயங்கள்லாம் கதிருங்கிற அடிப்படையில் தவறான ஒரு சிந்தனை இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ உலகத்தில் கொலை நடக்குது, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்குதா இல்லையா? நம்ம அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இல்லைன்னு சொன்னோம்னு சொன்னால் என்ன ஆகுண்டா? அல்லாஹ் நாடாத விஷயங்களும் இந்த உலகத்தில் நடக்குதுன்னு ஆகும். இது குஃபுரை உண்டாக்கும், சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் என் வீட்டை பற்றி கேட்குறீங்க, வந்து சொல்கிறீங்க உங்கள் மகனே கல்யாணமா வேண்டு, கல்யாணமா எனக்கு தெரியாதேன்னு நான் சொன்னால் என்னை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க? இல்லை என் மகனுக்கு எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்குது எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் நீ எல்லாம் ஒரு வாப்பாவான்னு கேட்பீங்களா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய உலகம். அல்லாஹ்வுக்கு தெரியாமல் அவன்ட நாட்டம் இல்லாத ஒரு விஷயம் நடந்தால் அல்லாஹ்வுடைய இறைமைங்கிறது என்ன ஆகுறது? கதிர் விஷயத்தை நம்ம தெளிவாக இருக்கு. ஏன்னா இந்த மூத்த சிலாக்கள் போட்டு இந்தந்த விஷயங்களை குழப்பியிருக்கிறாங்க. குழப்பின்னு சொன்னால் அல்லாஹ் நல்லதை தான் நாடுவான், கெட்டதை நாடமாட்டான். அப்போ இந்த உலகத்தில் நல்லதுன்னு கூட நடக்குதா, கெட்டது கூட நடக்குதா? கெட்டது தான் கூட நடக்குது. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்குதுண்டா? உலகத்தை அல்லாஹ் தான் ஆள்றாங்கிறது என்னத்தை வச்சு நம்ம சொல்கிறது? இது குஃபுரை உண்டாக்கும், சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் அதாவது இப்னு உமர் இல்லாதவங்க கதரியாக்களை மஜூசிகள் சொன்னாங்க. மஜூசிகள் ஒரு கொள்கை இருக்குது, என்னென்னு சொல்லி சொன்னால், கடவுள் ரெண்டு, ஒன்று ஒளி மற்றது இருள். ஒளிங்கிறது நல்லதை படைத்த கடவுள், இருளுங்கிறது கெட்டதை படைத்த கடவுள். சரியா? நல்லதெல்லாம் அல்லாஹ் நாட்டம் நடக்குதுண்டா, கெட்டதெல்லாம் வேறு யாரையும் நாட்டத்தில் நடக்குது. அப்போ அந்த வேறு யாரும் பவர்ஃபுல்லாக தான் இருக்கணும், அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்கணும். அதனால தான் கதரியாக்களை வந்து மஜூசிகள், இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய மஜூசிகள்னு சொன்னாங்க. நாங்கள் கலாக்கத்தில் எப்படி நம்புகிறோம்? வல் கதிரி ஹைரிகி வ சர்ரிகி மினல்லாயித்தாலா, நல்லதும் தீமையும் அல்லாஹ்வின் புறத்துலேருந்து வருகுது. சாராயத்தை படைச்சது அல்லாஹ் தான். எனவே இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். அது அந்த அதுக்கான அந்த அக்கீதா ரீதியான விளக்கத்தை பின்னால் சொன்னால் இந்த தெளிவு இருக்கணும். தீமையும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்குது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு மரத்தில் இலையும் விழாதுங்கிற போது இந்த நடக்கிற கொலைகள் கொள்ளைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்குதுங்கிறது அல்ல. கேள்வி எப்படி வரும்னு சொல்லி சொன்னால், இவ்வளவு நடக்கும் போது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்குன்னா அல்லாஹ் இறக்கமுள்ளவன் நம்ம எப்படி சொல்கிறது? அல்லாஹ் எப்படி இதெல்லாம் தீமையை பார்த்துட்டு இருக்கலாம்? அவன் மிகப்பெரிய பொறுமையாளனுங்கிறதுனால தான் பார்த்துட்டு நாங்களாம் உசுரோடு வாழ்ந்துட்டுருக்குறோம். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு உடனுக்குடனே தண்டனை தரேன்னா இந்த பூமியில் யாருமே இருக்க மாட்டாங்க. அவன் மிகப்பெரிய பொறுமையாளன். அதனால தான் நம்ம அதாவது தனிப்பட்ட முறையில் உங்களோட நான் நடந்து கொள்ள வச்சு நீங்கள் என்ன நல்லவன் சொல்லலாம். என்னுடைய மனசில் வரக்கூடிய எண்ணங்களை எல்லாம் நான் பப்ளிக்காக சொல்லிட்டு வைங்க. இவெல்லாம் ஒரு மனுஷனாக நீங்கள் நினைப்பீங்க. இதே நிலை தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கும். நம்ம மனசில் வரக்கூடிய எண்ணங்கள், கற்பனைகள், இதெல்லாமே எல்லாமே தூய்மையானதாக இருக்க போகிறது கிடையாது. அப்போ இந்த அல்லாஹு தஆலா வந்து
இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அநியாயங்களை பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி சொன்னா இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா இந்த உலகம் வந்து சோதனை கூடம். ஒரு எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் நடக்கும்போது மாணவர்கள் பிழையாகவும் ஆன்சர் எழுதலாம், சரியாகவும் ஆன்சர் எழுதலாம். ஆசிரியர் சூப்பர்வைசராக இருப்பார். பிழையாக எழுதுகிற மாணவனை அந்த இடத்துல திருத்த இயலாது ஆசிரியர். எக்ஸாம் நடக்கிற நேரத்தில் திருத்த இயலாது. என்ன பண்ணி இப்படி எழுதலாம், இது மாற்றி போட்டுன்னு சொன்னால் அவர் சரியான ஆசிரியர் இல்லை. இது வந்து சோதனை கூடம் உலகத்தில். அல்லாஹ் எங்களுக்கு டீச்சர்ஸை தந்துட்டான், சிலபஸை தந்துட்டான், கொலை செய்யாதுன்னு சொல்லிட்டான். நீ செய்கிறியா, செய், தண்டனை அங்கே வந்து நான் தாரேன். நீ களவெடுக்க வேணாங்கிறது உனக்குரிய சிலபஸ், நீ களவெடுக்கிறியா, உனக்கு இங்கே கவர்மெண்ட்லேருந்து பிடிபட்டியன்னா கையை வெட்டுவோம், இது உலகத்துக்குரிய தண்டனை, அங்கே வந்து நான் அதுக்குரிய பனிஷ்மெண்ட்டாக தருவேன். தொலை சொல்லியிருக்கேன், நீ தொழுகிறியா, உனக்கு அதுக்கு அங்கே நான் நட்கூலியை தரேன். கூலி கொடுக்குற இடம் மர்மேங்கிறது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப சின்ன சின்ன அடையாளங்களை வெளிப்படுத்துவான், சின்ன சின்ன அழிவுகளை ஏற்படுத்துவான். அது ஒரு அதாவது ஒரு வரையறைகளோடு. எனவே இந்த உலகம் சோதனை கூடம் என்கிறதுனால அல்லாஹு தஆலா அவங்களை இயங்க விடுவான். இந்த ஒரு பேசிக்கை நாங்கள் விளங்கணும். அடுத்தது தீமைகள் நடப்பதற்கும் அல்லாஹ் எப்படி நாடுறான் என்கிற விஷயத்தை பொறுத்தளவுற சாராயத்தையே அல்லாஹ் படைக்கலைன்னு வைங்க, குடிக்காத எங்களை போதனை செய்யணுமா? இந்த உலகத்தில் சாராயம் ஒன்றே அல்லாஹ் படைக்கலை. போதையை நெருங்காதீங்க, அது உங்களை அழிச்சிருன்னு சொல்லணுமா? சொல்ல தேவையில்லை. அப்போ போதையை ஒருவன் குடிக்காமல் இருக்கிறான்ங்கிறதுக்காக அவனுக்கு பரிசு கொடுக்கலாமா? போதையே இல்லைங்கிற போது போதையை குடிக்கவில்லைன்னு எப்படி பரிசு கொடுக்கறது? அப்போ அல்லாஹ் போதையை படைச்சி தான் ஆகணும். கொலைன்னு ஒன்று யாரையும் யாரையும் செய்யலாது. கத்தி எடுத்து நான் குத்துனா அப்படியே கத்தி நின்றோம், கை நின்றோம்னு சொல்லி சொன்னால் இதுக்கு எனக்கு கூலிதலாமா? நான் யாரையுமே கொலை செய்யலை, உனக்கு தான் உனக்கு சொர்க்கத்தை தரேன்டா. என்னால் கொல்ல முடியாதே, கையை வாங்கி குத்த போனால் தானாக நின்றுது. அப்போ இதுக்கு வந்து நட்கூலி கொடுக்கவும் இயலாது, இவர் தவறு செய்யலைன்னு பாராட்டவும் இயலாது. அப்போ அல்லாஹு தஆலா கொலைக்கான சாத்தியத்தையும் அல்லாஹு தஆலா அங்கீகரிச்சிருக்கிறார். இதுக்கு வந்து அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னா இராதா சரையான்னு ஒன்று சொல்லுவாங்க, இராதா கவுனியான்னு ஒன்று சொல்லுவாங்க. இராதா சரையான்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ் அதாவது அவன் சுயமாக அவன் விரும்பி அவன் நாடக்கூடிய நாட்டங்கள். இப்போ தொழுகிறது இராதா சரையா, நம்ம செய்யணும், எங்களுக்கு அல்லாஹ் அதை விரும்புகிறான். கொலை செய்கிறது என்கிறது இராதா கவுனியா, உலகத்தில் இருக்கும், அது உலக இயக்கத்துக்காக அல்லாஹ் வச்சிருப்பான். மது என்கிறது இராதா கவுனியா, அல்லாஹ்வுடைய இந்த உலகம் இருக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனால் அது வந்து அல்லாஹ் விரும்புகிறானான்னு கேட்டால் அல்லாஹ் விரும்பலை. அதை குடிக்காமல் இருப்பதே அல்லாஹ் விரும்புகிறான், கொலையை செய்யாமல் இருப்பதே அல்லாஹ் விரும்புகிறான், கலவை செய்யாமல் இருப்பதே அல்லாஹ் விரும்புகிறான், விபச்சாரத்தை நெருங்காமல் இருக்கிறத விரும்புகிறான். ஆனால் அதெல்லாம் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், அல்லாஹ் தான் படைச்சிருக்கிறான். இந்த உலகத்தினுடைய இயக்கத்துக்காக மனிதனை சோதிக்கிறதுக்காக, நன்மை செய்கிறவன் யார் தீமை செய்கிறவன் யார் என்கிறது அல்லாஹு தாலா ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இதையெல்லாம் அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான். இது இருந்தால் தான் சோதனையாகும். எனவே இப்போ இந்த இந்த கெட்ட விஷயங்களும் அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்குரியது தான், ஆனால் அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியது கிடையாது. இப்போ உதாரணமாக சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் அபூஜைகளையும் சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இதில் அல்லாஹு தஆலாவுடைய இராதா கவுனியாவும் இருக்குது, இராதா சரையா, அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வாரதை நாடியும் இருக்கிறான், அல்லாஹு தஆலா விரும்பியும் இருக்கிறான். அபூஜஹில் இஸ்லாத்துக்கு வரலை, அது வந்து அதில் இராதா கவுனியா இருக்குது, அல்லாஹ்வுடைய இராதா சரையா இல்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம் முழு மனிதனும் வணங்கணும் என்கிறது, அதுக்கு தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய இராதா சரையா. மனிதர்களில் சிலர் தான் அல்லாஹுவை வணங்குவாங்க, சிலர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வாங்க. அவங்கள அல்லாஹ் தான் படைச்சிருக்கிறான், அவங்க அல்லாஹ் தான் இயங்க விட்டுருக்கிறான். அது இயங்கக்கூடிய அளவுக்கான ஆற்றலையும் வல்லமையும் அல்லாஹ் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறான். ஆனால் அதை அல்லாஹ் தஆலா சோதனையாக வச்சுக்கிறான். இப்போ இதில் வந்து எங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரும் எப்படின்னு சொல்லி சொன்னால், சரி நான் குடிக்கிறதுன்னு சொல்லி அல்லாஹ் எழுதிட்டான், இப்போ நான் குடிச்சிட்டேன், அல்லாஹ் எழுதினதுனால தானே நான் குடித்தேன், இப்போ எனக்கு அல்லாஹ் தண்டனை தரலாமான்னு. விபச்சாரம் செய்யறது அல்லாஹ் எழுதிட்டான், நான் விபச்சாரம் செஞ்சால் நான் செஞ்சதுக்கு அல்லாஹ் எப்படி எங்களுக்கு தண்டனை தாரது? இப்படி ஒரு டவுட் உண்டு. அதாவது கடந்த காலத்திலையும் காபிர்கள் எழுப்பியிருக்கிறாங்க, அதை ஒரு இதை கிண்டல் பண்ணுற மாதிரி எழுப்பியிருக்கிறாங்க. இதை கொஞ்சம் விளங்குறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன இந்த பிறப்பு சம்மந்தமான விஷயம் சொன்னேன். என்னுடைய எந்த தேர்வும் இல்லாமல் நான் வந்து ஒரு இடத்துல பிறந்தேன், ஒரு காலத்தில் பிறந்தேன், ஒரு ஆளுக்கு பிறந்தேன், ஒரு மொழி பேசுகிற இடத்துல பிறந்தேன். இது என்னுடைய தேர்வு இல்லை, இதில் நலவோ நஷ்டமோ எங்களுக்கு
பாவத்தை அல்லாஹ் பதிய போறதில்லை. சாராயம் இருக்குது, நான் குடிக்கணுங்கிற எந்த கட்டாயம் இருக்குதா? நான் தேர்ந்தெடுக்கிறேன். அதை நிக்கா செஞ்சு எனக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடவும் முடியும், காசை கொடுத்து விபச்சாரத்தில் ஈடுபடவும் முடியும். விபச்சாரத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன். அந்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு அல்லாஹ்விடத்து அண்ணன் தான் இருக்கு. உனக்கு வேணான்னு தானே சொன்னேன், நீ தேர்ந்தெடுத்தாய். இப்போ இதில் ஒரு டவுட் ஒன்று உங்களுக்கு வரும். என்ன டவுட்டு? சரி, அந்த தேர்ந்தெடுக்கிறது அல்லாஹ் எழுதுனது தானேன்னு சொல்லி. இதை புரிஞ்சு கொள்றதுக்காக நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு ஆசிரியராக இருக்குன்னு வைங்க. உதாரணமாக நம்ம இஸ்மாயில் பிரதருடைய மகனுக்கு நான் ஆசிரியராக இருக்கிறேன். நான் அவர்கிட்ட வந்து சொல்கிறேன், உங்கள் மகன் சரியாக இல்லை, இந்த வார பரீட்சையில் உங்கள் மகன் பாஸ் ஆக மாட்டான்னு சொல்கிறேன். அவரோட மகன் ஃபெயில் ஆகிட்டார். இப்போ அவர் வந்து என்னோடய சண்டை பிடிக்கிறார், நீங்கள் என் மகன் ஃபெயில் ஆகுவான்னு சொன்னீங்க, நீங்கள் சொன்னதுனால என் மகன் ஃபெயில் ஆகிட்டான் பார்த்தீங்களான்னு சொல்லி சண்டை பிடிச்சா அது நியாயமாக இருக்குமா? நான் சொல்கிறேன், நான் சொன்னதால் அவன் ஃபெயில் ஆகலைப்பா, அவன் ஃபெயில் ஆகுவாங்கிறதுனால நான் சொன்னேன். நான் கிளாஸ் நடத்துறதுனால, அவருடைய துடிச்சலை பார்த்ததுனால, அவர் கவனம் இல்லாமல் இருக்கிறத பார்த்ததுனால, அவருடைய விளையாட்டு சுபாவத்தை பார்த்ததுனால, பாடத்தை அவர் கட் பண்ணுறதை பார்த்ததுனால, இவருடைய டைப்பை பார்த்தா இவர் இவர் வெல்ல மாட்டார், எக்ஸாமில் பாஸ் ஆக மாட்டான்னு நான் சொன்னேன். நான் சொன்னதால் அவர் ஃபெயில் ஆகலை, அவர் ஃபெயில் ஆகுவார் என்கிறதுனால நான் சொன்னேன். ஒரு விழிப்புக்காக உங்கள்கிட்ட சொன்னேன். இல்லை இல்லை, நீ சொன்னதுனால தான் அவர் ஃபெயில் ஆகினான்னு சொல்லி சொன்னால் இது பிழையான வாதமாக இல்லையா? இது பிழையான வாதம். இப்போ உதாரணமாக ஒரு ரெண்டு இளைஞர்கள், மூணு இளைஞர்கள் நம்ம ஊரில் என்ன பைக் எடுத்துகிட்டு இப்படி விட தூக்கி தூக்கி ஓடுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகிறாங்க. ஒருத்தன் இப்படி போகிறான், நான் சொல்கிறேன் போய் எங்கே ஊருக்கு போய் சேர மாட்டாங்க, எங்கே சாக போகிறான்னு சொல்கிறேன். இடையில் எங்கேயோ போய் எட்டு அடிபட்டான், செத்துட்டான். அவரோட வாப்பா வந்து, என்னை மகன் போகும்போது நீ அடிபட்டு சாகுவான்னு சொன்னியா, நீ சொன்னதுனால அவன் செத்துட்டான் பார்த்தியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன், அவன் போகிற போக பார்த்தா சாக போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால தான் நான் சொன்னேன். நான் சொன்னதுனால அவன் சாகலை, அவன் சாகிற மாதிரி போகிறதுனால நான் சாக போகிறான்னு சொன்னேன். அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். என்னை பற்றி என்னை படைத்த என் இறைவன் தெளிவாக அறிஞ்சிருக்கிறதுனால இவன் இந்த டைமில் இப்படித்தான் செய்வான்னு பதிஞ்சிருக்கிறான். நான் தான் அதை தேர்ந்தெடுக்கிறேன். அந்த தேர்ந்தெடுத்தலுக்கு அல்லாஹ்விடத்தில் தண்டனை இருக்குது. இதில் உள்ள நியாயம் நமக்கு புரியுதா? அல்லாஹ் வந்து நீ குடின்னு சொல்லலை, நான் தான் அதை தேர்ந்தெடுக்கிறேன். உனக்கு பாலையும் தந்திருக்கேன், உனக்கு ஹலாலாக உழைக்கிறதுக்கு வழியும் தந்திருக்கணும், ஹராமாக உழைக்கிறதுக்கு வழியும் தந்திருக்கிறான். இன்னா ஹதைனா ஹுஸ் ஹதைனா ஹு நஜிதைன், அவனுக்கு ரெண்டு வழியை நாங்கள் காட்டியிருக்கிறோம். அதாவது இம்மா சாக்கிரம் வ இம்மா கஃபூரா, நன்றி செலுத்துகிற வழியையும் காட்டியிருக்கிறோம், நிராகரிக்கிற வழியையும் காட்டியிருக்கிறோம். அல்லாஹ் லே சும்மா உடலை அல்லாஹ்வுத்தாலா எங்களுக்கு நபிமார்களை தந்து, போதனைகளை தந்து, அறிஞர்களை தந்து எல்லாம் சொல்லுறதுக்கு பிறகும் நான் அங்கால போய்த்துட்டு வந்து நீ என்ன எழுதியிருந்ததுனால நான் சொன்னேன்னு சொன்னால் இது வழிகேடு. இது வழிகேடுங்கிறதுல குர்ஆன் வசனங்கள் இருக்குது. அதாவது காபிர்களை பற்றி அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான், காபிர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா நாடி இருந்தால் நாங்கள் அல்லாஹுக்கு இணை வச்சிருக்க மாட்டோமே, நாங்களும் எங்களுடைய மூதாதையர்களும் அல்லாஹுக்கு இணை வச்சிருக்க மாட்டோம், அல்லாஹ் ஹலாலாக்குனதை நம்ம ஹராமாக்கியிருக்க மாட்டோம், நான் இணை வைக்கணும்னு அல்லாஹ் நாடினதுனால தான் நான் இணை வைக்கிறேன் என்று அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹு தாலா சொல்கிறான், இவங்க பொய்யர்கள், இவங்க வீண் விவாதம் செய்கிறாங்க என்கிற செய்தி ரெண்டு வசனங்களில் வருது. நான் வசனத்தை போட்டுக்கிற இடம் டக்குன்னு வரலை, அதை தேடுற டைமுக்காக வசனத்தை விட்றேன். ரெண்டு இடத்துல இந்த வசனம் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுக்க செஞ்சு கொண்டு நாங்கள் சிறுக்க செய்யணும் அல்லாட நாட்டம்ப்பா, அதுதான் நான் செய்கிறேன்னு சொல்லி. இது கொஞ்சம் சில நேரம் எங்களுக்கு நியாயம் மாதிரி படுதுன்னு வைங்க, அல்லாஹ் எழுதுனதுனால நான் செய்கிறேன்ண்டி. இதை நீங்கள் இப்படி யோசிங்க, நான் ஒரு உங்கள்கிட்ட வாரேன், இப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆள்கிட்ட வாரேன், பல்லாருன்னு கன்னத்தில் அறையினேன், ஏன்டா அடித்தான்னு கேட்டால், என்ன செய்யப்பா, அல்லாஹ் என்ன கதிரில் எழுதியிருக்கலாம், உனக்கு அறையணும்னு சொல்லி நான் அரைஞ்சிட்டேன், இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலாமான்னு கேட்டால், கதிர் இருக்கிறதுனால தான் நான் தப்பு செய்கிறேன்னு சொல்கிறோம், ஏற்றுக்குவானா? சரி சரி, நீங்கள் கதிர் இப்படி தான் நடக்கிறீங்களோ, அப்போ சரின்னு விட்டுருவானா? சண்டைக்கு வருவானா? சண்டைக்கு வரதானே போகிறான். அப்போ அவனுடைய விஷயத்துக்கு மட்டும் அல்லாஹ் எழுதியிருக்கணும் அதனால தான் நான் தொழாமல் இருக்கிறேன், அல்லாஹ் எழுதியிருக்கிறேன் அதனால தான் நான் ஹராத்தை செஞ்சிட்ருக்கிறேன்னு சொன்னால் இது போலியான வாதமாக இல்லையா? இது போலியான இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், எனக்கு அல்லாஹ் என்ன எழுதியிருக்கிறான்னு எனக்கு தெரியாது, தெரியாமல் தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இதை எந்த அடிப்படையில் அறிஞர்கள் சொல்லுவாங்கன்னு சொன்னால், கலாக்கதிரை
தான் செய்யக்கூடிய பாவத்துக்கு ஆதாரமாக சொல்கிறவன் வழிகேட்டில் இருக்கலாம். கலாக்கதிரை தனக்கு நடந்த இழப்புக்கு ஆறுதலுக்கு சொல்கிறவன் நேர்வழியில் இருக்கிறான். என் பாப்பா மௌத்தா பைத்தார், நான் சோமில்லாமல் இருந்தார், மறந்தெடுத்தேன், ட்ரை பண்ணேன், மௌத்தா பைத்தார். இப்போ நான் சொல்கிறேன் என்ன செய்ய, அல்லாட நாட்டம் மௌத்தா பைத்தார், நம்ம முயற்சி பண்ணால் அல்லாம் மௌத்தா பைத்தார். நான் சொல்கிறேன், நான் ஒரு முயற்சி செய்கிறேன், அதில் தோத்துட்டேன், என்ன செய்ய, முயற்சி செஞ்சேன் இதாகிட்டேன்ட்டு நடந்த இழப்புக்கு சாதாரணமாக கலாக்கதிரை சொன்னால் அவன் வந்து மூமின். தான் செய்யக்கூடிய பாவத்துக்கு ஆதாரம், என்ன செய்ய, அல்லா என்ற கதிரில் வந்து நான் களவு தான் எடுக்கணும்னு எழுதியிருக்கிறான், என்ன செய்ய, களவு தான் நான் எடுக்கணும், அல்லா என்ற கதிரில் வந்து விபச்சாரம் தான் செய்யணும்னு எழுதிக்கிறான், அதனால் அச்சான் செய்யணும்னு சொல்லி சொன்னால் அவன் வழிகேட்டில் இருக்கிறான். கலாக்கதிரை வந்து பாவத்துக்கு ஆதாரமாக எடுக்கிறது இல்லை, செஞ்சு கொண்டிருக்கிற பாவத்துக்கு ஆதாரம் இல்லை. கலாக்கதிரை நடந்து முடிந்த இழப்புக்கு ஆதாரமாக நம்ம சொல்லலாம். அப்போ டவுட் ஒன்று வரும், என்னன்னு கேட்டால், ஆதம் அலை இஸ்லாம் அவங்களும் மூசா அலை இஸ்லாம் மறுமையில் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆதம் அலை இஸ்லாத்தை பார்த்து மூசா அலை இஸ்லாம் கேட்பாங்க, நீங்கள் தான் இந்த அந்த கனியை சாப்பிட்டு எங்களெல்லாம் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்தவங்களான்னு கேட்பாங்க. அப்போ அல்லாஹ் கேட்பான், நீங்கள் தான் தௌராதை தந்த அல்லாஹ்கிட்ட இருந்து எடுத்த மூசாவா, அந்த தௌ ஆத நபிக்காங்க, நீங்கள் தான் அந்த தௌராத்தை வந்த நபியா, அல்லாஹு தாலா அந்த தௌராத்திலேயே படைப்புகளை படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னால் எல்லாத்தையும் பதிவு செஞ்சிட்டேன்னு சொல்கிறானே, அப்போ அதில் வந்து எழுதப்பட்டதுக்கு நீங்கள் என்ன குறை சொல்வீங்களா என்று கேட்குறாங்க. இப்போ இதை வந்து சிலர் வந்து செய்கிற பாவத்துக்கு ஒரு இந்த கலாக்கதிரில் ஆதாரமாக சொல்லி தப்பலாம், செஞ்சுட்டு என்ன செய்ய, கலாக்கதிரில் அப்படி தான் இருந்துச்சு நான் செஞ்சேன்னு சொல்லி சொன்னால் அது வந்து அதுக்கு இந்த ஆதாம செய்தி ஆதாரம்னு வாங்க. இஸ்லாத்தின் பார்வையில் ஒருவர் ஒரு தவறை செஞ்சுட்டு தௌபா செஞ்சிட்டாருண்டா அவர் தவறே செய்யாதவர் போல. தவறு செய்த ஒருவர் தௌபா செஞ்சால் அது பாவம் அல்ல, அது முசீபத்து இஸ்லாத்தில். உதாரணமாக நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன்னு வைங்க, செஞ்சதுக்கு பிறகு தான் எனக்கு கவலை, மனுஷனுக்கு அப்படி நடக்கும், அதான் எல்லா மனிதர்களும் எல்லா நேரமும் 100க்கு 100 சரியாக இருப்பாங்கன்ட்டு இல்லை. அதனால தான் ஒரு பெண்மணி வந்து விபச்சாரம் செஞ்சுட்டு ரசூலாட்ட வந்து கேட்குறாங்க, நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன், கருவில் குழந்தை இருக்குது, எனக்கு தண்ணனை தாங்கன்னு சொல்கிறாங்க. ரசூலா குழந்தைய பெற்றுட்டு வாங்குறாங்க, அதுக்கப்புறம் பெற்றுட்டு வராங்க, அதுக்கப்புறம் பால் மடக்கடிச்சிட்டு அதுக்கு பிறகு வராங்க, அப்போ எவ்வளோ கவலைப்பட்டிருப்பாங்க அது செஞ்ச தவறுக்கு. இப்போ அவங்க செஞ்சது நண்பல்ல, அதுக்காக அவங்க இதாகி இப்படி ஒரு இழப்பை நான் சந்திச்சிட்டேன்னு கவலைப்படுறாங்க, அப்போ அது முசீபாவாயிடும். தவறு செய்த ஒருவர் தவறுக்காக தௌபா செய்தால் இப்போ அதுக்காக அவர் கவலைப்படுறாரு, எனவே அது வந்து பாவம் அல்ல, அது வந்து ஒரு இழப்பு, அவருக்கு ஒரு முசீபத்து. ஆதம் அலை இஸ்லாம் வந்து தான் கனியை சாப்பிட்டதற்கு கலாக்கதர் ஆதாரமாக சொல்லலை, தன் வாழ்வில் சந்தித்த அந்த தவறை செஞ்சுட்டு மறந்துனாங்களே அந்த வருத்தம், அந்த கவலை, அந்த முசீபத்து, அதுக்கு தான் கலாக்கதிரை ஆதாரமாக சொன்னாங்கன்னு சொல்லி அகலுசுன்னாவுடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க. எனவே நாங்கள் வந்து தவறுக்கு ஆதாரமாக சொல்ல இயலாது, இழப்புக்கு ஆதாரமாக சொல்ல இயலும். நான் ஒரு தவறை செஞ்சுட்டு தௌபா செஞ்சிட்டேன்னு சொன்னால் அது எனக்கு ஏற்பட்ட ஒரு முசீபத்து, தவறு வந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு முசீபத்து, அது தன்பு என்கிற நிலையில் இருக்காது, பாவம் என்கிற நிலையில் இருக்காது. ஏனென்றால் தவறு செஞ்சுட்டு தௌபா செஞ்சவன் பாவமே இல்லாதவனை போலன்னு ஹதீஸ் வருது. அப்போ எப்படின்னு சொல்லி சொன்னால், நான் ஒரு காலத்தில் ஒரு தவறு செஞ்சுட்டு இருந்தேன்னு வைங்க, இப்போ தௌபா செஞ்சு திருந்துட்டேன், இப்போ வந்து நான் பயம் பண்ணுறேன், வந்து விபச்சாரம் செய்யக்கூடாது, இவங்களும் தெரியாதா நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு, நான் அந்த காலத்தில் செஞ்சேன்ப்பா, அந்த காலத்தில் நான் வழிகட்டில் இருக்கும்போது தவறில் இருக்கும்போது செஞ்சேன், நான் குஃபுரில் இருந்துட்டு வந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கேன், இப்போ சொல்லுவேன் நீ அந்த காலத்தில் கோயிலில் வேலை செஞ்சு வந்தானு சொன்னால், அந்த காலத்தில் செஞ்சப்போ நான் இப்போ வறந்துடுறேன், அது எனக்கு ஏற்பட்ட ஒரு முசீபத்து, அல்ல அந்த காலத்தில் எனக்கு எழுதுனது அப்படி தான் நடந்திருக்குது, நான் இப்போ என்ன சொல்லணும்னு பாருன்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த அடிப்படையில் தான் கலாக்கதிரை உடைய விஷயத்தை எடுக்கலாம் என்கிற செய்தியை சுட்டி காட்டுறாங்க. கடைசியாக இந்த ஒரு பகுதியை எடுத்துகிட்டு நம்ம முடிக்கலாம். கலாக்கதிரில் விதியில் 2 இருக்கிறதாக அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதில் ஒன்று என்னென்னு சொல்லி சொன்னால் மாறாதது, அதுதான் பேசிக் உம்முல் கித்தாப். இன்னொன்று என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய செயலுக்கு ஏற்ப மாற்றங்கள் வாரது. கலாக்கதிர் சம்பந்தம் வேறு இதுகள் இருக்குது,
அதாவது டோட்டலா அல்லாஹ் تعالی உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே விதிச்சது ஆண்டுக்கு ஆண்டுக்கு விதிக்கிறது அது லைலத்துல் கத்ரவுல விதிக்கப்படுறது வாரா வாரம் விதிக்கப்படுறதுங்கற சில இதுகள் இருக்குது அது நான் அந்த சைட்டுக்குள்ள போகல என்ன சொல்லுச்சனா அது வந்து உங்களுக்கு டவுட் குறிய மாதிரியான விஷயங்கள் இல்ல அடுத்து அதுக்குள்ள போனா நம்ம ஒரு வகுப்புல நம்ம அத கண்டினியூ பண்ணிட்டு போக முடியாது அப்ப செயல்களால மாற்றங்கள் நடக்கிறது அதுக்கு ஆதாரமாக சொல்வாங்க உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க மன் அஹபா யுபஸத லஹு ஃபி ரிஸ்கிஹி யாருடைய வாழ்வாதாரத்தில் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று யார் விரும்புறாரோ தன்னுடைய ஆயுள் அதிகமாக வேண்டும் என்று யார் விரும்புறாரோ பல் யஸில் ரஹ்மஹு அவர் தன் குடும்பத்தை சேர்ந்து நடக்கட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க அப்ப நம்ம குடும்பத்தை சேர்ந்து நடந்தால் எங்களுடைய விதி ஒரு மாதிரியா இருக்கும் குடும்பத்தை துண்டிச்சு நடந்தா ஒரு மாதிரியா இருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க நீ பிஸ்மி சொல்லாம சாப்பிட்டா சாப்பிட்டுல பரக்கத் இல்லாம போகும்னு சொல்றாங்க தனித்தனியா சாப்பிடுறவங்கள கூட்டா சாப்பிடுங்க பரக்கத் கிடைக்கும்ன்றாங்க நமக்குரிய உணவு கிடைக்கும் அதனுடைய ஃபாயிதா நம்ம எப்படி வாழ்றோம்ங்கறத பொறுத்து தான் கிடைக்கும் எனக்குன்னு அல்லாஹ் விதிச்ச உணவு கிடைச்சிரும் அந்த உணவின் மூலமாக கிடைக்கக்கூடிய அருள் நான் நல்லவனா நடக்கிறத பொறுத்து இருக்கு எனவே எங்களுடைய செயல்களுக்கும் ஒரு தாக்கம் இருக்குது ஆனா அது புரியுற போது எங்களுக்கு டவுட் வந்துடக்கூடாது அப்ப அல்லாஹுக்கு தாலாவுக்கு என்ன நடக்குன்றது தெரியாம தான் எழுதி வச்சானாங்கிறது அத குர்ஆன்ல அல்லாஹு தாலா எப்படி சொல்றான்னு சொன்னா மாயசா அல்லாஹ் தான் எழுதியதில் தான் நாடியதை அழிப்பான் தான் நாடியதை அல்லாஹ் நிலை பெறச் செய்வான் இந்தஹு முல் கிதாப் பேசிக் கலாக்கதிர்ங்கிறது அல்லாட கையில் இருக்கு மலக்குகளோட கையில் எப்படி கொடுக்கப்பட்டா இவர் வந்து குடும்பத்தை சேர்ந்து நடந்தா இப்படி குடும்பத்தை சேர்ந்து நடக்காட்டி இப்படி சேர்ந்து நடப்பாரா இல்லையாங்கிறது அல்லாஹுக்கு தெரியும் மலக்குக்கு கூட தெரியாமல் இருக்கலாம் இவர் வந்து அதாவது பிஸ்மி சொல்லி சாப்பிட்டா இப்படி பிஸ்மி சொல்லாமல் சாப்பிட்டா இப்படி ஹலாலா உழைச்சா இப்படி ஹராமா உழைச்சா இப்படி என்கிற இது அதாவது இருக்கும் அல்லாஹு தாலா நாடுதை நிறைவேற செய்வான் நாடுதை அழிப்பான் இப்போ நம்ம கேள்வி கேட்கக்கூடாதே நீங்கள் அழைக்கிறீங்கன்னு சொல்லி அவன் செய்கிறனா அவன் செய்வான் நம்ம கேள்வி கேட்கலாது அவன் தான் நிர்ணயம் செய்கிறது அவன் தான் முடிவு செய்வான் எனவே எங்களுடைய செயல்களுக்கும் தாக்கம் இருக்குது என்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் இதை புரிஞ்சு அதாவது இது அல்லாமல் கலாக்கத்தை சம்மந்தமாக இஸ்லாம் எங்களுக்கு விதியை நம்பிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது முயற்சி செய்யணும்னு சொல்லுது ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஹதீஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் கருவில் இருக்கும்போது நாலாவது மாதத்தில் ரூபூதப்படுகிற போது அவனுடைய வாழ்வு காலம் அவனுடைய ரிஸ்க்கு அவனுடைய செயல் அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது பதியப்படும் நல்லவனா கெட்டவனாங்கிறதுக்கு ஹதீஸில் விளக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா சொர்க்கவாசியா நரகவாசியாங்கிறது பதியப்படும் இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க யாரும் சொல்லலா எங்களுக்கு என்ன பதியப்பட்டதோ அது கிடைக்கும் தானே அப்போ அதை நம்பி நாங்கள் அமல் செய்யாமல் இருக்கலாமான்னு கேட்குறாங்க கேள்வி நியாயமாப்படுதா இல்லையா நான் சொர்க்கவாசினா சொர்க்கு தான் போகிறேன் நரகவாசினா நரகத்தை தான் போகிறேன் அப்போ அமல் செய்யாமல் இருக்கலாமான்னு கேட்குறாங்க ஆனால் ரசூஸில் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கண்டா உங்கள் உங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ அதை செஞ்சுட்டு இருங்க யார் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறாரோ அதுதான் அவருக்கு லேசாக இருக்கும் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிற வழியை செய்கிறது கஷ்டமாக இருக்கீங்கன்னா நீங்கள் வேற இதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறீங்க எனவே நீங்கள் உங்களுக்கு உரிய விஷயம் என்னெண்டா இதை நீங்கள் செய்கிறத செஞ்சிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க இப்படி வாதம் செய்கிறவங்க இருக்கிறாங்க அது நாங்கள் என்ன சார் எங்களுக்கு அல்லா நரகத்தை படைச்சிட்டா எங்களுக்கு நரகம் சொன்னால் நரகம் தானே கிடைக்க போகுது அமல் செஞ்சாலும் கிடைக்க தான் போகுது சொர்க்கம்னு படித்தா சொர்க்கம் தான் கிடைக்க போகுதாண்டு இந்த ஹதீஸில் வந்து முதலாவது ரிஸ்க்கு சொல்லப்படுது உணவு ரெண்டாவது அமல் சொல்லப்படுது அவனோட செயல்பாடுகள் என்னென்னமா இருக்குண்டு ஆயுள் மூணாவது ஆயுள் சொல்லப்படுது இப்போ இங்கே இருக்கிற எல்லா யாராவது அமல் விஷயத்தில் நமக்கு எழுதுனது தானே கிடைக்க போகுது நம்ம தொழணுமான்னு கேட்குறவங்க யாராவது எனக்குன்னு எழுதின சாப்பாடு வந்து சேர்ந்தானே நான் தொழில் செய்யணுமான்னு கேட்குறவங்க யாராக இருக்காங்க இந்த உலகத்தில் ஒத்தனையும் கேட்க மாட்டான் அதில் எல்லாரும் சரியாக கிளியராக இருக்கிறான் நான் உழைச்சா தான் எனக்கு எழுதுனது கிடைக்கும் நோய் வந்தால் அல்லது ஆபத்து வந்தால் என்னை பாதுகாக்கிறது நான் ஓடித்தான் ஆகணும் நான் மௌத்தாகிற அஜல் எல்லாம் எழுதியிருக்கிறான் அது எழுதின நேரத்தில் தான் மௌத்து வரும் அவன் சுட்டாலும் எனக்கு மௌத்து வராது இந்த நிலையில் யாருமே இருக்கிறது இல்லை அவனுடைய அஜல் விஷயத்துலேயும் சரி உணவு விஷயத்துலேயும் சரி செயல் விஷயத்துலேயும் சரி நான் முயற்சி பண்ணால் தான் கிடைக்குங்கிறத தெளிவாக விளக்கியிருக்கிறான் ஆனால் சொர்க்கம்னு வர நேரம் நான் அமல் செஞ்சாலும் செய்யாண்டே அல்லா எழுதுனது தானே கிடைக்க போகுது அப்போ நான் செய்யாமல் இருக்கலாமேன்னு யோசிக்கிறான்னு சொல்லி சொன்னால் இது அதை சரியான சிந்தனை கதிர் சம்பந்தமாக சரியான சிந்தனை கிடையாது
எனவே நம்ம எப்படி உலக விஷயத்தை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறோமோ அதே மாதிரி சொர்க்கத்தை அடைகிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். உலக விஷயத்தை அடையிறதுக்கு முயற்சி செய்வோம், கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், கிடைக்காட்டி அல்லாஹ்வுடைய நாட்டம் இது என்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அந்த ஏற்றுக்கொள்கிற விஷயத்திலையும் எங்களுக்கு அந்த கதிரை நம்புனதுக்கான நன்மை கிடைச்சி கொண்டிருக்குது. இது வந்து நான் கதிரோட சம்மந்தப்பட்டு கொஞ்சம் இப்படி போனால் இப்படி டவுட் வருமோ என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை சுருக்கமாக எடுத்தேன். கதிர் சம்பந்தமாக இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிற போது கலாகதிர்ண்டா என்ன, கலாண்டா என்ன, கதிர்ண்டா என்ன, அதில் மராத்திப்புகள் என்ன, அதில் பாய்தாக்கள் என்ன, அதில் வந்து அகலுசுனால் நிற்பான, கதரியாக்கள் நிற்பான, ஜபரியாக்கள் நிற்பான்னு வேறு இது போவாங்க. நம்ம அது கிளாஸாக இருந்து படிக்கிறதாக இருந்தால் ஒரு வகுப்புக்கு அது சரி வராது, ஒரு நீண்ட தேவைக்குன்றா அது பரவாயில்லை. ஆனால் இது வந்து நான் நினைக்கிறேன் வந்து கலாக்கதிரை சுற்றி நமக்கு என்னென்ன மாதிரியான யோசனைகள் வருமோ அதுகளை கிளியர் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும் நினைக்கிறேன். பொதுவாக இதில் வந்து நாங்கள் கூடுதலான கேள்விகளை நம்ம தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓரளவு இதை சூழ உள்ள டவுட்டுகளை நம்ம பார்த்துருக்குறோம் அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த கலாக்கதிர் விஷயத்தில் நம்ம உறுதியான நம்பிக்கையில் இருக்கணும். எந்த தர்க்கவாதங்களுக்கும் இதில் நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய விதியை நம்புகிற அதே நேரத்தில் எங்களை முயற்சி செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எங்களை 100% முயற்சியை நாங்கள் செய்யணும். முடிவு அல்லாஹ்வுடைய கையில் விடக்கூடிய நிலைக்கு வருவோம். எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல சானஹு தஆலா அகீதா சம்பந்தமான தெளிவான அறிவையும் விரிவான விளக்கத்தையும் குழப்பமற்ற ஒரு தெளிவையும் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.